வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவி நாகப்பன் நியூஜெர்சியிலிருந்து பேசுகின்றேன் கவியரசனுடைய பிறந்த நாள் வந்து ஜூன் 24ஆம் தேதி வந்துட்டு இருக்கு அதுக்காக வந்து நாங்கள் நியூஜெர்சியில் உள்ள என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அமெரிக்காவில் உள்ள என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இணைந்து அவருடைய பிறந்த நாளை வந்து இந்த வருடம் குவாரண்டைன் அது இதுன்னு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால விர்ச்சுவலாக கொண்டாடலாம் இல்லைன்னா ஒரே ஒரு நாள் தான் கொண்டாடுவோம் அட்லீஸ்ட் இப்போ ஒரு 30 நாளும் வந்து அவருக்காகவே இந்த மாதத்தை அவருக்காகவே நம்ம அர்ப்பணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த முகநூல்ல இதை நாங்க ஆரம்பிச்சேன் ஒரு வாரமா போயிட்டு இருக்கு இத நிகழ்ச்சியோட நான் வந்து எனக்கு பிடிச்ச கண்ணதாசனுடைய வரி என்னன்னா அவர் நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பெயரா நாங்க வச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து முதல் முறையாக ஒரு கன்னி முயற்சியாக நாங்க வந்து முகநூல் நேரலைக்கு செல்லலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இது என்னோட ஐடியா கிடையாது நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அப்புறமா இந்த நிகழ்ச்சியோட முதல்ல நான் வந்து ஒரு ஒரே ஒரு கவியரசருடைய ஒரு சின்ன ஒரு பக்தி பாடல் வந்து அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு கற்பக விநாயகரை பத்தி அதை மட்டும் நான் படிச்சுட்டு நான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அற்புத கீர்த்தி வேண்டேன் ஆனந்த வாழ்க்கை வேண்டேன் நற்பொருள் குவிதல் வேண்டேன் நலமெல்லாம் பெருக வேண்டேன் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அப்படிங்கிற ஒரு கற்பக அதாவது பிள்ளையார்பட்டி நீங்க எல்லாரும் போயிருப்பீங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை பத்தி அவர் பாடி அவரே எழுதி கொடுத்த ஒரு பாடல் இதனுடன் நான் நிகழ்ச்சியை தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து என்னுடன் ஒரு என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே எனக்கு வந்து நண்பர்கள் ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாரும் இணைகிறார்கள் அவங்களையெல்லாம் நான் வந்து வரவேற்க விருப்பப்படுகிறேன் அதற்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன குயிக்கா ஒரு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்து வந்து என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது பார்த்தா அது எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் எங்க அம்மா என்ன திடீர்னு எங்க அம்மா பேர் வருதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி என்னம்மா நீங்க அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிட்ட அம்மா நீ ஏதோ ஒரு வாரமா கண்ணதாசனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கியாமே எனக்கு ஒண்ணுமே தெரியல பக்கத்து வீட்டு மாமி தான் சொன்னா நீ வந்து தேவி அதுல வர போய் பாருன்னு அதனால நான் அண்ணன்ட்ட சொல்லி வந்து முகநூல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னை சேர்த்துக்க ஓ ஃப்ரெண்டா அப்படிங்கிறாங்க சொன்னேன் அவன் நீங்க எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல பாட சொல்லி கொடுக்கல ஆட சொல்லி கொடுக்கல ஒண்ணுமே எனக்கு தெரியாது நான் எப்படி பேஸ்புக் லைவ்ல எல்லாம் வர்றது பேஸ்புக்ல எல்லாம் வருது என்னைய காப்பாத்துற ஒருத்தர் இருக்காரு கண்ணதாசன் அவரு தான் அப்படின்னா உடனே அதுக்கு சொல்றாங்க பத்தியா கண்ணதாசன் நான் ரசிக்க சொல்லி கொடுத்துருக்கேன்ல உனக்கு அதை வச்சு நீ பொழைச்சிக்க அப்படின்ட்டாங்க சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்க வந்து எடுத்து செல்வதற்கு நம்முடன் இணைந்திருப்பவர்கள் வந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவங்க வந்து புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிய முதல்வர் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் அப்புறம் நம்மளுடன் இணைந்திருப்பவர் வந்து மோகன் ராமன் நியூஜெர்சி அமெரிக்காவருடைய செல்ல குழந்தை அவர் வந்து ஒரு நகைச்சுவை மன்னர் நல்ல நடிகர் இந்தியால இருந்திருந்தாருன்னா தமிழ்நாட்டுல இருந்திருந்தானா பெரிய நடிகரா வந்து நிறைய பேர் காம்படிஷன் கொடுத்துருப்பாரு எங்களுக்கு லக்கு அதனால நாங்க நியூஜெர்சியில அவரை வச்சுட்டு இருக்கோம் பத்திரமா இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அடுத்து நம்முடன் இணைப்பவர் வந்து செந்தில்தாஸ் ஒரு பின்னணி பாடகர் அவர் இங்க எங்களுடன் இந்த முதல் நிகழ்ச்சியிலேயே இணைந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சந்தோஷம் வணக்கம் அவரும் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர் அவரும் அடுத்ததாக வந்து பாலாஜி வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் ரொம்ப தம்பி மாதிரி அவர் எனக்கு தம்பிதான் அவர் வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அவர் எங்களுடன் இணைந்ததில் நன்றி அவரும் ஒரு டாக்டர் பிஎஸ்சி டாக்டர் அவரு ஆனா நன்றி புள்ளியியல் துறையில் அடுத்ததாக செந்தில் ஆல்சோ வந்து என்னுடைய நண்பர் அண்ட் தம்பி அவர் ஒரு நல்ல பாடகர் வளர்ந்து வரும் அருமையான பாடகர் இவங்க எல்லாரும் என்னுடன் இணைந்ததில் மிகவும் நன்றி குஷ்புஜாங்கம்மா குஷ்புஜா புஷ்பஜாவும் எங்களுடன் இணைகிறார் இந்த இதுல எனக்கு மெசேஜ் போடுங்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன் நம்மள கடல தள்ளி விட்டுறாள் உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கேன் காப்பாத்தி விட்டுருங்க அடுத்ததாக பாபு நாகப்பன் அவரும் என்னுடைய அருமையான நண்பர் மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப வெல்விஷர் எப்பவுமே எனக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் பாபு வந்து தொழில் அதிபர் அமெரிக்கால வந்து தொழில் அதிபராகவே ரொம்ப வருஷமா இருந்தார் அவர் வந்து 10 வயசுலயே அமெரிக்காவுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கேதான் எல்லாம் படிச்சு கிடைச்சு இங்கேயே தொழில் அதிபராக இருக்கிறாரு வணக்கம் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில வந்து
வந்து நீ கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சி உள்ள போயிடுவோம். இந்த நிகழ்ச்சியில வந்து அண்ணன் தான் மெயின் ஸ்பீக்கர், அதாவது அண்ணன் சொல்றது டாக்டர் அண்ணன் தான் மெயினா பேச போறாங்க. அவங்க வந்து மருத்துவத்துறையில் மட்டும் டாக்டர் பட்டம் பெறல, அவங்க கவியரசர் கண்ணதாசன் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அதுலயும் ஒரு டாக்டர் பட்டம் ஈஸியா அவங்களுக்கு கொடுத்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணதாசனை பத்தி தெரிஞ்ச ஒரு ஒருத்தர், அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. மயக்கும் மருத்துவரின் மயக்கும் கவிதைகள்ங்கிற புத்தகம் கூட எழுதி இது பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தஞ்சாவூர், அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாம அமெரிக்கா சாரி இந்தியாவில் உள்ள எல்லா மருத்துவ மக்களுக்கும் அவரை தெரியும். ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க அண்ணன். அவங்க வந்து இன்னைக்கு நம்மளோட இந்த குவாரண்டைன் டைம்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம கூட வந்து கலந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 3 மாசமா வந்து அவங்க வந்து நம்ம எல்லாரும் ஏதோ வீட்டுல இருக்கோம், ஆனா அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் நம்மள காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு அண்ணன் வந்து பேச விருப்பப்படுற தலைப்பு வந்து இதயம் தொட்ட கண்ணதாசன், அதாவது அண்ணனுடைய இதயத்தை தொட்ட கண்ணதாசன் சொல்லி அந்த தலைப்பை அவங்க செலக்ட் பண்ணாங்க. சரி, நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம். ஏன்னா எல்லாரும் இதயத்தையும் கண்ணதாசன் தொட்டவர் தானே. ஸோ அண்ணனை வரவேற்று விடலாம். அதற்கு முன்பாக நம்முடன் வந்து பின்னணி பாடகர் செந்தில்தாஸ் இருக்கிறாரு, அவரோட ஒரு கவியரசனின் ஒரு பக்தி பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். செந்தில் பாட முடியுமா செந்தில்தாஸ்? ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா 2 செந்தில் இருக்காங்க, அதனால நாங்களை தாசம் சொல்லத்தான் வேணும். வாங்க பாடலாம், கேட்கலாம். புல்லாம் குடல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் பூகள் பாடுங்களே. புல்லாம் குடல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் பூகள் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமன் பூகள் பாடுங்களே. பன்னீர் மரச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மேகழகை பாடுங்களே. பன்னீர் மரச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மேகழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அண்ணனை வந்து நான் வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி கண்ணதாசனுடைய ஒரு வரியை சொல்லியே வெல்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். எதுக்காக இதை வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விருப்பப்படுறேன்னா, இப்ப வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் டாக்டர் நர்ஸ் அந்த எல்லாரும் தான் வந்து நமக்கு தெய்வம். ஏன்னா கோயிலெல்லாம் மூடியாச்சு, எல்லா கோயில உள்ள சுவாமிகள் எல்லாம் இங்க தெய்வமா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. சோ அதனால சொல்றேன் அண்ணன், நீங்களாம் ஒரு தெய்வம், நீங்களாம் வந்து எங்களை காப்பாத்துறதுனாலதான் நாங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருக்கோம். சோ வாங்க, எங்க நிகழ்ச்சியில கலந்துட்டது ரொம்ப 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 சந்தோஷம். வாங்க, கண்ணதாசனை வந்து கண்டு மகிழலாம், கேட்டு மகிழலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியினை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து தந்த சகோதரி தேவி நாகப்பன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்கள விட அவங்களுடைய கணவர் நாகப்பன் எனது இனிய நண்பர்,
அவருடைய அவர் நல்ல ஓவியர், ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் அந்த தன்னுடைய தனிப்பட்ட திறமையினை வெளியில் மறைத்து விடாமல் ஒரு ஓவியம் வரைந்து எனக்கும் பரிசளித்தார். அது என்னுடைய டைனிங் டேபிள் மேல இருக்கு. எப்பவுமே நாங்க சாப்பிடும் பொழுது அந்த ஓவியத்தை தான் பாக்குறது. அது அவர் கூட இணைந்த அந்த திரு மோகன்ராமன், திரு பாபு நாகப்பன், நம்ம புஷ்பஜா மேடம் அண்ட் செந்தில் ஸ்கொயர் ரெண்டு பேர் இருக்காங்க. அனைவருக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத வந்து இவ்வளவு நேயர்கள் இத வந்து முகநூலில் பார்க்கிறார்கள் என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவி அவர்கள் என்னிடம் இதை பணிக்கும் பொழுது, கண்ணதாசனின் கவிதைகளில் நீங்கள் நகைச்சுவையை தொட்டு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அதை ஃபன் ஃபீல்டு ஸ்பீச் என்று போட்டார்கள். நான் வந்து சில விஷயங்களை வந்து அந்த நகைச்சுவைன்னு சொல்றதுக்கு முன்னால, நானும் கண்ணதாசன்ல எல்லாரும் வந்து காதல் பாடல்கள் சிறந்ததா தத்துவ பாடல்கள் சிறந்ததா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, நகைச்சுவை என்ற ஒரு தனியான ஒரு சொற்றொடரை எடுத்து அந்த தலைப்பினை இந்த அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்தது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதனால நான் நிச்சயமா அந்த நகைச்சுவையவே நானும் தொட்டு பார்க்கிறேன். ஏன்னா நான் தொடல, கண்ணதாசன் தொட்டு பார்த்திருக்கிறார். அவர் தொட்டு பார்த்ததுல ஒரு நீங்களுமே ரொம்ப நகைச்சுவையான அத ஒரு ஒரு தொட்டு பார்த்ததுல நான் ஒரு பிட்ட எடுத்து போடுறேன். நான் கல்லூரி காலத்தில் படிக்கும் போது என்னோட கூட படித்த ஒரு பெண் அந்த கோல்டு செயினை எடுத்து பல்லுல வச்சு கடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டென்ஷன் ஆனா கடிப்பாங்கல்ல, அப்படி கடிச்சுட்டு இருந்தது. அப்ப அந்த பொண்ணை நான் கேட்டேன், இதுதான் நகைச்சுவையான்னு கேட்டேன். இது வந்து கண்ணதாசனுடைய கவிதைகளில் நகைச்சுவை என்றால் இப்படி ஒரு எல்லல் சுவையாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்ப சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காட்டுல மூணு பேர் போகும்போது எதிர்த்தாப்புல ஒரு சிங்கம் வந்துதான், வந்து ரெண்டு பேரை அடிச்சு கொண்டுட்டு ஒருத்தனை மட்டும் அடிக்காம விட்டுருச்சான். என்னன்னு கேட்டா அவன் லயன்ஸ் கிளப் மெம்பரா. இப்படி ஒரு மொக்க ஜோக்கும் கண்ணதாசனுடைய கவிதைகளில் இருக்காது. நான் அதை கோடு காட்டுறதுக்காக சொல்றேன், கண்ணதாசனுடைய கவிதைகளில் எல்லல் சுவை என்று சொல்லக்கூடிய சர்க்காசம் தான் நிறைந்திருக்கும். இன்னொன்று, கண்ணதாசன் மதர்ப்போடு அவர் பாடுவதை பார்த்து கூட நீங்கள் சிரிக்கலாம். அதுதான் மெயின். நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தாலே அதை நாம் நகைச்சுவையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஒரு 45 நிமிடம் நான் வந்து கண்ணதாசனுடைய நகைச்சுவையினை தொட்டு பார்க்கின்றேன். சிரிப்பு வந்தால் நீங்கள் சிரிக்கலாம், மகிழ்ச்சி வந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம், இல்லைன்னா இதையெல்லாம் ஒரு ஜோக்குன்னு நினைச்சு இவன் சொல்றானேன்னு நீங்க சிரிக்கலாம். ஆனால் கண்ணதாசனுடைய கவிதைகள் வந்து விழுகின்றன என்பதனால் கண்ணதாசனுடைய கவிதைகளை நீங்கள் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்களை எடுத்து பாக்குறேன். நீங்க ஜோக்குன்னு சொன்னவன, இப்ப முதலில் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த சினிமா பாடல்களை சொன்னால் ஒரு நீங்கள் அது கேட்க விருப்பப்படுவீர்கள் என்பதனால் நான் வந்து வந்து சினிமா பாடல்ல சொல்றேன். ஒரு கண்ணதாசனுடைய பாட்டு எனக்கு செந்தில் மாதிரி பாட தெரியாது, ஆனால் அது வார்த்தையை சொல்ல விட அந்த அந்த செந்தில்ங்கிறவரு டாக்டர் கிரிதா ரஞ்சினின்னு ஒரு ஓஜி இருக்காங்க, அவங்களுடைய பிரதரின்ல அப்படின்னு எனக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியும். ஒரு ஓஜி டாக்டர் இருக்காங்க இந்தியால. நீங்க உங்களுக்கு அந்த பாடல் என்னன்னு சொன்னீங்கன்னா வேணா செந்தில் வேணா ரெண்டு. இல்ல இல்ல அது இல்ல, நம்ம சொல்ல வர்றது என்னன்னா அந்த பாட்டுடைய கருத்து தானே உங்களுக்கு ஜாலியா இருக்க போகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு பூனை குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொன்னதுண்டு, கதையிலதானே இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இன்னும் இருக்குது சாமி. அதுல அவன் என்ன நகைச்சுவையா சொல்றாருன்னா, கூத்து மேட ராஜாவுக்கு 102 பொண்டாட்டியாம், 102 பொண்டாட்டியும் வாத்து முட்டை போட்டதுவான், பட்டத்துராணி அதுல 18 பேரு, 18 பேருக்கும் வயசு 26, மொத்தம் 26 அப்படிம்பாரு. மொத்தம் 18 பேருக்கும் மொத்தம் வயது 26 என்று அவர் பஞ்சு வைக்கிறதுல ஒரு நகைச்சுவை வைப்பாரு. இதே மாதிரி அந்த நினைத்தாலே இனிக்கும்ல வந்து ஒரு பாட்டு இருக்கும், கமலா கல்யாணி வசந்தா வந்தாளாம், 3 பொண்ணுங்க ஜாடை மத்தாப்பூ ஜாடை கித்தாப்பூ, 3 4.5 கண்ணுங்க அப்படிம்பாரு. 1.5 கண்ணுங்கிறத 3 4.5 கண்ணுங்கிற மாதிரி, பட்டத்துராணி அதுல 18 பேரு, 18 பேருக்கும் வயசு மொத்தம் 26 அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி பாமா விஜயம்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். அதுல வந்து ஒரு பெரிய இந்திய பொருளாதாரத்தையே நகைச்சுவையாக அவர் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு காட்டுறாரு. 8 செலவு 10 அதிகம் 2
கடைசியில் துந்தனா 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 அப்படிங்கறதுல வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா அப்படிங்கறத ஒரு நகைச்சுவையாக சொல்லுவதை கூட ஒரு தத்துவமாக அவர் வச்சாரு. இதே மாதிரி வறுமையின் சிறப்பு சிகப்புல அதுல எனக்கு அது பிடிச்ச பாட்டு வேற, பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம் அப்படிங்கறதுல வந்து என்ன இருக்குன்னா, வற்றாத கங்கை என்னும் வாகான பொன்னி என்றும் கத்தாத ஆள் இல்லையப்பா ஆனாலும் கத்தால விளையுதே அப்பா. அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாட்டு தத்துவத்தை அவர் சொல்றாரு பாருங்க, ஊரெல்லாம் பிள்ளையப்பா உள்வீடு நிறையுதப்பா கூரையிலும் தொங்குதே அப்பா இனிமே கூப்பிட ஒரு பேர் இல்லையப்பா, நாம் பிறந்த பூமியிலே நாம செஞ்ச பாஷம் இல்ல அப்பனுக்கு ஆத்தாவுக்கும் ஆசை வந்த தோஷம் அப்பா கங்கையில முழுகி விட்டு காவி கட்டி போவோம் அப்பாங்கிறார். ஒரு அந்த ஒரு ஆத்திரம் அந்த ஒரு இது எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக அவர் அதுல கொடுத்திருப்பாரு. இத வந்து உங்களுக்கு இந்த கிண்டல் பண்ற மாதிரி பாட்டை வந்து பழைய காலத்துல எழுதியிருப்பாரு, ஜப்பான் வீட்டு ஜெயந்தி உன் மேனி வண்ணம் செவந்தி கூந்தல் தன்னை திருத்தி அடி மீனா அப்படின்னு ஒரு கூப்பிடுற மாதிரி ஒரு கலோக்கியெல்லாம் வந்து கண்ணதாசன் வச்சிருப்பாரு. இன்னொன்னு வந்து நான் வந்து மருத்துவனாக இருப்பதனால் இந்த ஊரெல்லாம் பிள்ளையப்பா உள்வீடு நிறையுதப்பாங்கிறத ஒரு குடும்ப கட்டுப்பாட்டு பிரச்சனையா பாக்குறத தனிப்பாடல்ல அவரு, தாழாத தத்துவம் கற்பத்தடை என்று தழுவினால் எதிர்காலமே இல்லையேல் சஞ்சலம்தான் மூலம் தர்ம பாரத தேசமேன்னு எழுதியிருப்பாரு. குடும்ப கட்டுப்பாட்டை வலியுறுத்துற மாதிரி அதுல ஒரு ஒரு அருமையான ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், அது ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். மட்டும் எப்படி இளமையா இருக்காங்க அவங்களோட அப்பா அம்மா எப்படி இளமையா இருக்காங்கன்னு கேட்கும் போது, காலம் பார்த்து வயசு பார்த்து பிள்ளைய பெத்தாங்க, பின்ன சமயம் பார்த்து அதுக்கு தடை விதிச்சாங்க அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து அப்ப 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 கணவன் சொல்லுவான், 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை கூட மேதையாகலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா கண்ணதாசன் 8வது புள்ள, கண்ணதாசன் 8வது புள்ள, கண்ணன் 8வது புள்ள. ஆமா, 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை கூட மேதையாகலாம். இது வரைக்கும் கரெக்ட். இப்ப கண்ணதாசனுடைய குசும்பு வருது பாருங்க, அந்த ஒய்ஃப் சொல்ற, 8வது மேதைக்காக கர்ப்பம் தாங்கினால் அந்த 7 முட்டாள்களை காலமெல்லாம் பூமி தாங்குமா அப்படின்னு கேக்குறேன். 7 முட்டாள்களை, 8வது மேதை வந்ததுன்னா 7 முட்டாள்களை காலமெல்லாம் பூமி தாங்குமா அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது மொதல் ரூம்ல ஒரு புள்ள படுத்திருந்தது, அடுத்த ரூம்ல ஒரு புள்ள படுத்திருந்தது, அடுத்த ரூம்ல ஒரு புள்ள படுத்திருந்தது, இதெல்லாம் அமெரிக்கா மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு ரூம்ல ஒரு புள்ள படுத்திருக்கு. அதுலாம் 12 வயசுக்கு கீழே தான், அதுல அமெரிக்கால 12 வயசானா தனி பெட்ரூம் கொடுக்கணுமே. அது இங்க 12 வயசுக்கு கீழே உள்ள புள்ளதான், ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம்ல படுத்திருந்தது. என்னங்க இப்படி படுத்திருக்கு அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க ஒரு பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் நல்ல இடைவெளி இருக்கணும்னு, அதனால நாங்க வந்து இடைவெளியில நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கண்ணதாசன் கவிதையில ஒண்ணு வரும், அது எல்லாருக்குமே தெரியும், புத்திசிகாமணி பெற்ற பிள்ளை அப்படின்னு ஒண்ணு வரும். புத்திசிகாமணி பெற்ற பிள்ளை அப்படிங்கறதுல வந்து ரொம்ப அழகா ஒரு லைன் சொல்லுவாரு, 5 பிறந்தது போதும்னு நான் 6 குளம் எல்லாம் முழுகி வந்தேன், 5 பிறந்தது போதும்னு நான் 6 குளம் எல்லாம் முழுகி வந்தேன் அப்படின்னோட அவ சொல்லுவா, விடாது ஐயா விடாது, எங்க போனாலும் ஒன்னாசை விடாது அப்படின்னு. உடனே கணவன் சொல்லுவான், 5க்கு பின்னால ஆராய்ச்சி ஆராய்ச்சி அதை அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சியிலே அந்த மாதிரி ஒரு பண்றாரு, ஆராய்ச்சி ஆராய்ச்சி. இப்ப மனைவி சொல்றா பாருங்க, நாம ஆசையுடன் பேசி நாளாச்சு நாளாச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆபத்து அங்கேதான் உருவாச்சு உருவாச்சு அப்படிங்கறத ஒரு சினிமா பாடல்கள்ல கூட. இப்ப ஒரே விஷயம், இப்ப குவாரண்டைன்ல எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. இல்ல குவாரண்டைன பத்தி சரி, நீங்க இல்ல இல்ல நீங்க கேட்டது, ஹலோ நீங்க கேட்டதுனால வீடியோ போயிருச்சா, வீடியோ போயிருக்கு. இல்ல நீங்க நீங்க கேட்டதுனால நான் ஒண்ணு சொல்றேன், கண்ணதாசன் குவாரண்டைன பத்தி ஒரு பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க, அதை சொல்லுங்க ப்ளீஸ். கண்ணதாசன் கொரோனா டைம்ல வீடியோ போயிடுச்சு, எதுவும் ப்ராப்ளமா? எனக்கு வீடியோ போயிருக்குது. சரி இட்ஸ் ஓகே. இல்ல ஆடியோ கேக்குது இல்ல உங்களுக்கு? செந்தில் இல்ல பரவாயில்ல, ஆடியோ கேக்குது இல்ல உங்களுக்கு? இல்ல நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்களுடைய ஏதோ ஹீட் ஆகி ஹேங் ஆன மாதிரி தெரியுது கொஞ்சம். அண்ணா டாக்டர் அண்ணா டாக்டர் ஒரு நிமிஷம்
இது வந்து உங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்ணதாசன் வந்து கொரோனாவை பார்க்காமயே அவர் வந்து குவாரண்டைன் பத்தி பாட்டு பாடியிருக்காருன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? கேள்விப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. இல்ல இல்ல நான் சொல்றேன் பாருங்க, செங்கையலோடி விழுந்த விழிக்குறு சித்திரம் தீட்டுகிறாள், சிறு பங்கயம் என்ற முகத்தில் ஒளிக்கதி பாய்ந்திட விம்முகிறாள் அப்படின்னு ஒரு காதல் பாட்டு மாதிரி எழுதியிருப்பாரு அந்த பாட்டை. இப்படியே இந்த ரைம் வந்து அபிராமி அந்த அதில இருக்கிற மாதிரி இருக்கும். செங்கையலோடி விழுந்த விழிக்குறு சித்திரம் தீட்டுகிறாள், சிறு பங்கயம் என்ற முகத்தில் ஒளிக்கதி பாய்ந்திட விம்முகிறாள் அப்படிலாம் எழுதி அவர் என்ன சொல்றாரு, இத்தனையும் அவள் செய்தது போல் மனம் எண்ணி மயங்குகிறேன். கனவு அதெல்லாம், இத்தனையும் அவள் செய்தது போல் நான் எண்ணி மயங்குகிறேன், அந்த சித்திரமோ என்னை விட்டு பிரிந்தனு தேடி கலங்குகிறேன். அதுக்கப்புறம்தான் அவர் பஞ்சு வைக்கிறாரு. இப்ப இதை பாடிட்டு சொல்றாரு, காதல் இளங் கவிதை என எண்ணி கனிந்திடு மானிடரே, நான் மாது என சொன்ன நீ காதல் கவிதைன்னு நினைக்காதேங்கிறாரு, நான் மாதென சொன்னது மறைந்து போன என் வாலிப நாட்களையே, மறைந்து போன என் வாலிப நாட்களையே. அதுல அவர் என்ன சொல்றாரு, மறைந்து போன என் வாலிப நாட்களையே, ஏது நடப்பினும் என்ன நடந்திடும் இளமை திரும்பிடுமோ, ஒரு தேதி நடந்திட தேதி நடந்திட திரையும் விழுந்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ரத்தமின் இன்னும் உடம்பில் இருப்பினும் எண்ணம் அரும்பவில்லை, மன்னிய சிந்தனை தெய்வம் அல்லாது வேறு சிந்தனை ஏதும் இல்லை, மன்னிய பக்குவம் எய்திய நாட்களை வாழ்வினில் அடைந்து விட்டேன், இப்பதான் இனி தன்னன் தனிமையில் தவம் புரிவோம் என கதவினை சாத்தி விட்டேங்கிறாரு. தன்னன் தனிமையில் தவம் புரிவோம் என கதவினை சாத்தி விட்டேன்னா நீங்க குவாரண்டைன்ல தான் இருக்காரு அவர். ஆமா, அவர் வந்து இப்ப கிளியர் கட் குவாரண்டைன்ல கண்ணதாசன் தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு கேட்டது இள ரத்தம். முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தம், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், ரத்தம் இங்கு அற்ற பின்பு ஞானம், அது வந்தவனதான் சொல்றாரு, மன்னிய பக்குவம் எய்திய நாட்களை வாழ்வினில் அடைந்து விட்டேன், இனி தன்னன் தனிமையில் தவம் புரிவோம் என கதவினை சாத்தி விட்டேன்கிறாரு. சோ இளமையில் எப்படி இருந்தாலும் நீங்க வயசானப்புறம் தன்னன் தனிமையில் கதவினை சாத்தி விட வேண்டும், அது குவாரண்டைன்ல தான் இருக்காங்க, குவாரண்டைன்ல இப்படியும் தனிமையில் இருக்கலாம், நீங்க வந்து அதை அடைத்து தடை செய்ய ஆராய்ச்சின்னு நீங்க நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னொன்னு கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, நீதி கேட்கிறேன்னு ஒரு இதுக்கு எழுதினாரு. எனக்கு என்ன பிடிச்சது அதுல அப்படின்னா, இல் பொருள் ஊமையணின்னு தமிழ்ல ஒண்ணு இருக்குது, இல்லாத பொருட்களை ஊமையாக சொல்றது. அதுக்கு நம்ம சின்ன பிள்ளையில பாடம் படிக்கும் போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மலம் தளித்தற்றும்பாங்க. பாலைவனத்துல வந்து மரம் துளிர்க்காதது மாதிரி அன்பு இல்லாத இல் வாழ்க்கையில எதுவும் நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி, இல்லாத பொருள் பாலைவனத்தில் மரம் வந்து வளராது பூக்கள் பூக்காதுங்கிற மாதிரி, இப்ப கண்ணதாசனே ஒரு இல்பொருள் ஊமை அணியாக ஒரு பாட்டு எழுதினாரு. அவர் பாருங்க எப்படி எழுதியிருக்கிறாரு, அதுதான் நகைச்சுவையா இருக்கும். விலைவாசி ஏறாத நாடொன்று கூறுவாய், விலைவாசி ஏறாத நாடொன்று கூறுவாய், விரைவில் நான் செல்ல வேண்டும், வீராப்பு பேசாத அரசியலை காட்டுவாய் வேதமாய் ஆக்க வேண்டும். இது நடக்குமா? எனக்கும் அந்த ஆளுக்கு பாருங்க, அத நல்லா சொன்னாரு. திருப்பியும் கொலைகாரர், கொலைகாரர் இல்லாத ஊரொன்று சொல்லுவாய் குடியேறி பார்க்க வேண்டும். எப்படி கொலைகாரர் இல்லாத ஊரொன்று சொல்லுவாய் குடியேறி பார்க்க வேண்டும், குடியை கெடுக்காத அரசென்று தோன்றினால் கோஷத்தால் வாழ்த்த வேண்டும்ங்கிறார். ஒரு அரச வந்து எப்ப குடியை கெடுக்காதன்னா நீங்க வேற குடிய நினைச்சிடாதீங்க, குடினா குடி மக்களை, ஏன்னா குடியை கொடுக்கிற நீங்க எடுக்க கூடாது, குடியை கெடுக்காதன இல்ல. அதுல அவர் என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் சொன்னாரு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னாரு. அதாவது கெட்டவனுக்கு வாழ்க்கையில செல்வம் ஏறுது, நல்லவன் கஷ்டப்படுறான், காரணம் என்னன்னு தெரியல. அத வந்து திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னாரு. அது அவருக்கே தெரியல, அதனாலதான் நினைக்கப்படும்னாரு. கண்ணதாசன் கேக்குறாரு பாருங்க, பொய் வாழ்க்கை வாழ்கின்ற போலிகள் வாழ்விலே புகழ் கூட வருகின்றதே, உள்ளை திறக்காமல் வீட்டுக்குள் நுழைவோர்க்கும் புது வாழ்வு கிடைக்கின்றதே. திருட்டு பயங்கிறத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, பொய் வாழ்க்கை வாழ்கின்ற போலிகள் வாழ்விலே புகழ் கூட வருகின்றதே, பூட்டை திறக்காமல் வீட்டுக்குள் நுழைவோர்க்கும் புது வாழ்வு கிடைக்கின்றதே, கைபோட்ட இடமெல்லாம் காசையே பார்ப்போரை கலைவல்லல் என்கின்றதே, கண்ணீரில் பெண் வாழ்வை கரைந்தோட விடுவார்க்கு கைலாகு தருகின்றதே,
காரோட்ட தெரியாத முட்டாள்கள் பலருக்கு தேரோட்ட தெரியாத முட்டாள்கள் பலருக்கு சாரோட்ட தெரிகின்றவே. அத வந்து அவ்வளவு அழகா சொல்றவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தை சொன்னாரு, கடுகளவும் குறையிலா ஸ்ரீராமச்சந்திரன் கானகம் சென்றதென்ன, கருணை சிறிதுமில்லா ராவணன் தவம் செய்து தவம் செய்து கைலையை வென்றதென்ன, அறிவார் ஆடையிலா நாள் முதல் அறிவார்ந்த நாள் வரை அநியாயம் வென்றதென்ன, கொடுமைகளின் மன்னர்கள் நாடாளு ஓர்களாய் கொட்டங்கள் அடித்ததென்ன, அநியாயக்காரர்கள் சரியான நேரத்தில் அடியோடு சரிந்ததென்ன அப்படின்னு ஒரு நடக்கிறத அவரும் வந்து அந்த மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து என்ன ஒரு அருமையா சொல்றாரு அப்படின்னா, நம்ம சாதாரணமா சொல்லுவோம் கையில இருக்கிற அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை அவர் எங்கே ஊமை வைக்கிறாருன்னா, தசரதன் சொல்ற மாதிரி வச்சாரு கம்பராமாயண கவியரங்கல. தசரதன் சொல்றான், கையுள்ள விரல்கள் யாவும் கணக்கொன்றாய் இருப்பதில்லை, மைவிழி மைவிழி மாந்தர் மூவரும் மனதினால் வேறு வேறு, கையளவு கிடைத்தால் கூட கையளவு கிடைத்தால் கூட கோசலை கனிந்து ஏற்பாள், வையகம் கிடைத்தால் கூட கைகேயி வாழ்த்த மாட்டாள். வைகேயி கிடைத்த வையகம் கிடைத்தால் கூட வைதேகி வாழ்த்த மாட்டாள், கைகேயி வாழ்த்த மாட்டாள்ங்கிறத ஒரு பெண்ணுக்குடைய இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் வந்து கண்ணதாசன் வந்து மிகவும் அழகாக சொல்றாரு. இன்னொன்னு வந்து சொன்னாரு, இப்ப நீங்க வந்து இத நான் நகைச்சுவைக்காக சொல்றேன், உடனே நம்மளுடைய மாதர் உரிமைகள் பெண்கள் உரிமை சங்கம் எல்லாம் கிளம்பிடக்கூடாது. கண்ணதாசன் அவர் பார்த்தத எழுதுறாரு நகைச்சுவையா இருக்கும். கவிஞன் என்பவன் கால கண்ணாடி, கவிஞன் என்பவன் கால கண்ணாடி மாதிரி அவர் மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணை பாக்குறாரு. ஆனா அந்த மாடர்ன் ட்ரெஸ், அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸ அவர் வந்து எப்படி அவர் நடையில சொல்றாருங்கிறதான் நீங்க பாக்கணும். அவர் எப்படி சொல்றாரு, கம்பனின் சீதை பார்த்தேன், கரெக்டா, கம்பனின் சீதை பார்த்தேன், கண்ணகி வடிவம் பார்த்தேன், செம்பொனால் கோதை பார்த்தேன், செம்பனால் கோதை பார்த்தேன், தேவியவள் ராதை பார்த்தேன், நம்பி நானும் நகரத்து பெண்ணை பார்த்தேன். இப்பதான் பாக்குறாரு, நம்பி நானும் நகரத்து பெண்ணை பார்த்தேன், கொம்புதான் இல்லை கோலங்கள் விலங்கு கோலம், கொம்புதான் இல்லை. இன்டராக்ட் பண்ணிக்கிறேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 3 மாசம் பியூட்டி பார்லர் கிடையாது இல்லையே, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்ப நீங்க கொம்புதான் இல்லை, அதான் கொம்புதான் இல்லை கோலங்கள் விலங்கு போலாம், எப்படியா, அதாவது குதிரைவால் குதிரைவால் கொண்டை ஓட்டு, குதிரைவால் கொண்டை ஓட்டு, குறைவான ஆடை ஓட்டு, குதிகாலை பின்னந்து இல்ல குதிகாலை பின்னந்தூக்கும் கோமாளி நடையன் போட்டு, ஹை ஹீல்ஸ் சொல்றாரு பாரு, குதிரைவால் குதிரைவால் கண் கொண்டை ஓட்டு, குறைவான ஆடை போட்டு, குதிகாலை பின்னந்தூக்கும் கோமாளி நடையன் போட்டு, மதியாது நேரே பேசும் மாந்தரை கண்டு நதி போன உள்ளம் நாளத்தான் நடுங்குதம்மா, நதி போன்ற உள்ளம் நாணத்தால் நடுங்குதம்மா. இப்ப பாருங்க, இப்ப அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வந்து அவர் சொல்றாரு, தொடையினை வெயில் பார்க்க, நீங்க மினிஸ்கர்ட்னு சொல்லுவீங்க பாருங்க, தொடையினை வெயில் பார்க்க கவனா பாத்திருக்காரு இல்ல, தொடையினை வெயில் பார்க்க தோள்களை வானம் பார்க்க, ஸ்லீவ்லெஸ், தொடையினை வெயில் பார்க்க தோள்களை வானம் பார்க்க, இடையினை எவரும் பார்க்க இடையினை எவரும் பார்க்க, இளமைக்கு சந்தை கூட்டி கடைச்சரக்காய் வரும் பெண்ணை நான் நடைவையில் அன்னம் என்று நவில மாட்டேன் தம்பிங்கிறார். சோ இப்ப நம்ம என்ன சொல்லனா, ஒரு கவிதையுடைய ஒரு ஓட்டத்துல அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இன்னொன்னு சொன்னாரு, அரங்கேறும் சொற்கள்னு ஒரு கவிதை எழுதினார். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சினிமா பாட்டா நீங்க பாத்திருப்பீங்க, நான் அதுக்காக வெளியில இருக்கிறத சொல்றேன், நீங்க கேட்டதுனால. நீங்க எனக்கும் இப்ப நீங்க நகைச்சுவைன்னு கொண்டு வந்ததுல, இது வரைக்கும் நம்ம வந்து காதல் பாட்டு தத்துவ பாட்டுனா அது சொன்ன பாட்டே சொல்ற மாதிரி இருந்திருக்கும். நீங்க வந்து இன்னொரு டைமென்ஷனை என்னுடைய ஞாபக சக்தியையும் எனக்கு பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவர் அரங்கேறும் சொற்கள்னு ஒண்ணு எழுதினாரு, யார் யாரு சொற்கள்லாம் மேல ஏறும் அப்படிங்கறத நீங்க இவ்வளவு ஓமை போட்டு இவ்வளவு நகைச்சுவையா சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, கன்றுதான் சிங்கம் என்பான், கரடியை கரடியை கலைமான் என்பான், பன்றிதான் யானை என்பான், பருந்தையே மங்கை என்பான், மங்கைனா மயில்,
பருந்தையே மங்கை என்பான், அன்றிலே காக்கை என்பான். ஆந்தையே காக்கை அன்றிலே காக்கை என்பான். ஆம் என்பார் சபையில் உள்ளோர், ஆம் என்பார் சபையில் உள்ளோர். ஏன் சொல்றாங்கன்னு பாருங்க, வென்றவன் சொல்வதெல்லாம் வேதம் அல்லாமல் என்ன, வென்றவன் சொல்வதெல்லாம் வேதம் அல்லாமல் என்ன. அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, அடுத்தது ஒண்ணு அழகா சொன்னாரு, பள்ளமே இமயம் என்பான், பாட்டியை குமரி என்பான். பள்ளமே இமயம் என்பான், பாட்டியை குமரி என்பான். நீங்க குமரி தான், பட் பாட்டியை குமரி என்பான். பாருங்க, வெள்ளியை ஈயம் என்பான், வெந்தயம் இனிக்கும் என்பான். வெள்ளியை ஈயம் என்பான், வெந்தயம் இனிக்கும் என்பான். கள்ளியை முல்லை என்பான், கண்ணாலே கண்டேன் என்பான். கள்ளியை முல்லை என்பான், கண்ணாலே கண்டேன் என்பான். உள்ளவன் சொல்வதெல்லாம் உண்மை அல்லாமல் என்ன, பரம்படைத்தான் உள்ளவன் சொல்வதெல்லாம். இப்பதான் எனக்கு ரொம்ப முக்கியமா கண்ணதாசன் எங்களை பத்தி எழுதினாரு, அதிகாரிகளை பத்தி எழுதினாரு. அதிகாரிகள் அப்பப்ப சுழிச்சுக்கிறது அதிகாரிகள். இதுல அவர் எப்படி சொல்லுவார் பாருங்க, நதி போகும் திசையை மாற்றி நடக்கட்டும் வடக்கே என்பான். நதி போகும் திசையை மாற்றி நடக்கட்டும் வடக்கே என்பான். மதியம் வானிலிருந்து மண்ணிலே விழட்டும் என்பான். சந்திரன் கீழே வரணுமா, இன்று முதல் கேளுங்க, இன்று முதல் கடல் நீர் எல்லாம் தேன் போல் இனிக்கட்டும் என்பான். சரி, என்ன விஷயம் பார்த்தா, அதிகாரி போடும் ஆணைக்கு அடங்காமல் என்ன செய்ய அப்படின்னு எழுதியிருப்பார். அதிகாரி போடும் ஆணைக்கு அடங்காமல் என்ன செய்ய, இங்க பாருங்க, அப்பதான் கடைசியா முடிக்கிறாரு. சொல்லுவோர் வார்த்தையாவும் தொல்புவி ஏற்பதில்லை, சொல்ற எல்லாரையும் கேக்குறது இல்ல. வல்லவர் செல்வர் தினையேடு கையில் உள்ளோர், பதவி படைத்தவர் சொற்களே அரங்கம் ஏறும், நல்லோர்கள் வார்த்தை அரங்கேறும், நாளொன்று வருமாதாயே அப்படின்னு அவர் கேக்குறாரு. இவ்வளவு வார்த்தைகளை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லவர்கள் சொற்கள் ஏறுமான்னு கேக்குறாரு. இன்னொன்னு, தமிழை வச்சு அவர் நிறைய பண்ணினாரு. இன்னும் எனக்கு ஒரு காமனி நேரம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல இல்ல இல்ல, இப்ப என்ன முக்கியம்னா, வண்டு இருக்குல்ல வண்டு, அந்த கண்ணதாசன் வந்து இந்த வண்டு பத்தி சொல்றத நான் பாக்குறேன். அவர் வண்டுக்கும் பூவுக்கும் என்னமோ கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை இடத்துல வண்டு வருதுன்னு நான் பார்த்தேன். ஏன்னா நான் அதுக்கு அடிக்கடி பாக்குறது, இந்த அழகு சிரிக்கின்றது ஆசை பிறக்கின்றதுன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதுல எழுதியிருப்பாரு, வண்டு வருகின்றது மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது உறங்கி விழுகின்றது. ஏன்னா உண்டு சுவைத்தப்புறம் பறந்து போயிருச்சுன்னா அர்த்தமே வேற ஆயிரும். உண்டு சுவைக்கின்றது உறங்கி விழுகின்றதுன்னு அவரு எழுதியிருக்கிறாரு. இப்ப இது வண்டு எழுதியிருக்கிறாருல, வந்து நான் நினைச்சேன் இது எப்படா இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, தனிப்பாடல ஒண்ணு எழுதியிருப்பாரு, அத ஒரு சினிமா பாட்டுல கூட வரும், சிவாஜி படத்துல. வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, தினம் வலிக்கு விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம்னு ஒரு சினிமா பாட்டு இருக்கும், ஆனா அவர் தனிப்பாடல்ல தான் இதை எழுதினாரு. எப்படி எழுதினாரு பாருங்க, மனமறிந்து தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையா, புது மலர்களுக்கு ஆள் அனுப்பும் மன்னவர்கள் இல்லையா, வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, பெண்ணை மட்டும்தான் தண்டிக்கிறாங்க, தினம் வலிக்கு விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனைன்னு எழுதினாரு. சோ இது ஒரு வண்டு சொன்னாரா, அடுத்தது ஒரு நகைச்சுவை பாட்டுல எழுதியிருக்கோம், அந்த இது, பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா பழக்கத்திலே குழந்தை, அதுல வண்டு வருது. அதுதான் நீங்க மிஸ் பண்றீங்கிற பாட்டை வந்து ரசிக்கணும். இப்ப கேட்டு பாருங்க, வண்டு வரும் வந்து வரும் வந்து வராட்டி, இப்ப நான் சொல்றேன் அதுலயே வந்து வருதான்னு நீங்களே வந்து பாத்துருக்க. அதுல வந்து இங்க பாருங்க, சாந்தி என்றால் என்னவென்று ராணியை கேட்டானா, ராணி தானும் அந்த கேள்வியையே. இப்ப என்கிட்ட நீங்க சாந்தி என்றால், நீங்க சாந்தி என்றால் என்னன்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா, என் மனைவி பெயர் சாந்தின்னு சொல்லியிருப்பேன். இல்ல அத வந்து சாந்தி என்ன, ஆனா பாருங்க அவர் படித்த புத்தகத்தில் சாந்தி இல்லையே, அந்த அனுபவத்தை சொல்லித்தர பள்ளி இல்லையே, கதைகளிலும் கலைகளிலும் பழக்கம் இல்லையே, அவர் காதலிக்க நேற்று வரை ஒருத்தி இல்லையே, ஏனம்மா. இப்ப பாருங்க கண்ணதாசன் அந்த கொஸ்டினை போட்டுட்டாரு, நேற்று வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா இப்ப சாந்தினா என்னன்னு தெரியணும், என்னன்னு தெரியணும். இப்ப பாருங்க, இப்ப அவ பாடுறா, பூக்களிலே வண்டுறங்கும் பொய்கையை கண்டானாம், பூக்களிலே வண்டுறங்கும் பொய்கையை கண்டாலாம்,
ராணி பூஜையிலே ஈஸ்வரனின் பள்ளியை கண்டாலாம். இவ வெளியில போல, ராணி பூஜையிலே ஈஸ்வரனின் பள்ளியை கண்டாலாம், மரக்கிளையில் அணியிலிருந்து ஆடிட கண்டானாம், ராஜா மனசுக்குள்ளே புதியதொரு அனுபவம் கண்டானாம். ஏனம்மா, இப்ப அவர் வந்து கரெக்டா வந்து கொடுத்தாரு, இன்னொரு வந்து கொடுப்பாரு, வந்து எனக்கு வந்துலே ஆச்சரியமா இருந்தது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த பூவினிலே வந்து மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. இது வந்து வந்து இன்னுமே வந்து முடிக்கல, ஒரு சோகமான பாட்டுல இருக்கும். பூவிலே அதாவது இது இது இருக்கு, பூவிலே தேனதற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு, கண்ணிலே நீர் அதற்கு காலமெல்லாம் அழுவதற்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து சொல்லுவோம், பூவிலே தேனதற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு, வண்டுக்கு சிறகதற்கு உண்ட பின்பு பறப்பதற்கு. அதுதான் வந்து உண்ட பின்பு பறப்பதற்கு, காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்குன்னு எழுதுவார். காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு அப்படிங்கிற ஒரு இது வந்து இது வண்டுல பண்ணினது. இன்னொன்னு, அவரு தமிழ்ல அவிவேக சிந்தாமணின்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தார், அது முழுக்கவுமே வந்து எள்ளல் சுவையா இருக்கும் அவிவேக சிந்தாமணிங்கிறது. அதுல அவர் சொல்றாரு, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயென்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாதென்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்று யானமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள், வான் பெற்ற வேறு போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ண மயிலேன்னு எழுதினாரு. இப்ப டாக்டரா நான் என்ன பாக்குறேன், நம்ம என்ன சொல்லுவோம், ரத்தத்துலதான் எல்லாம் ஊறி இருக்குன்னு சொல்லுவோம். கண்ணதாசன் வந்து உதிரத்தில் ஊறி இருக்குன்னு சொல்லல, உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள்னு எழுதினாரு. பிளட்ல ஹீமோகுளோபின் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகுது. நான் டாக்டரா பாக்குறேன், உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள்ங்கிறது ஒரு பெரிய இது. அதே மாதிரி அவங்க அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா அப்பா வந்து காலேஜ்ல படிக்க விடல, இவர் காலேஜுக்கு போகல, நல்ல வேலை அதனாலதான் அறிவாளி ஆனாரு. காலேஜுக்கு போயிருந்தா நம்ம கல்லூரிகள் வந்து அவங்க நினைச்சதே அவர் மனசுல காலி பண்ணிருக்கோம். இல்ல அத எட்டாம் வகுப்பு தான், அதை அவரே எழுதுறாரு, எழுதுறாரு பாங்க, எட்டாம் வகுப்பை எட்டத்தான் கல்லூரி படிப்பில் கால்பதிக்க காலமெல்லாம் காத்திருந்தேன், எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் என இட்டார், கல்வியிலான் வாழ்வு கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன், கற்றாரை கண்டு கரையில் நின்றேன், வந்தாயே தாயே வாமகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல், உனை நான் பாடாதிருப்பேனா உனை நான் வணங்காதிருப்பேனா, என்னை சுட்டரித்தாலும் எரியும் நெருப்பினில் உன்னைத்தான் காணும் இவ்வுலகம்னு சொல்றான். அதுதான் வந்து அவருடைய இது. திடீர்னு ஒரு பாட்டுல இல்ல ஒரு தமிழ் வாழ்த்துல அவர் சொல்லுவாரு, உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னையே நினைக்கின்ற ஒன்பார் புலவர் தம்மை வணங்குகின்றேன். அந்த ஒரு மதர்ப்பு தான், இல்ல ஒரு மதர்ப்பே ஒரு சிரிப்பை காட்டும். இன்னொன்னு நான் சொல்ற பாருங்க, ஒரு நீங்க ஒரு ஒரு மதர்ப்புல எப்படி சிரிப்பு வரும்னு ஒரு காதல் பாட்டை சொல்றேன். நீங்க மதர்ப்புல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக காதல்னா சினிமாவில அவர் எழுதுனதுங்க, இலைமறை காய்மறையா எழுதியிருப்பார், தனிப்பாடல்ல அப்படியே ஓப்பனா கண்டபடி எழுதியிருப்பார். ஏன்னா கண்ணதாசன் தனது கொள்கையில தெளிவா இருந்தார். சினிமாவை பாமர மக்களும் பாக்குறாங்க, வெகுஜனங்கள் பார்க்கிறாங்க, அவர்கள் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அப்படி எழுதினார். தனிப்பாடல்ல அவர் நினைச்சதை கொட்டுனாரு, ஏன்னா அதை நினைச்சாரு, இந்த டாக்டர் மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் போய் படிப்பாங்க அதை, அதனால அது ஒன்னும் உலகம் கிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து விட்டுட்டாரு. ஆனா அதுல ஒரு மதர்ப்பா ஒரு கவிதை எழுதினாரு பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை படிக்கும் போது. அழகான சின்ன வீடு அடுக்கடுக்காய் புத்தகங்கள், அழகான சின்ன வீடு, நீங்க உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல. அவர் எழுதுறது பாருங்க, அழகான சின்ன வீடு அவ்வளவுதான் இருக்கு அவளா இல்ல, அடுக்கடுக்காய் புத்தகங்கள், நான் ரெண்டாவது தரம் படிக்கும் போதுதான் எனக்கே புரிஞ்சு, அழகான சின்ன வீடு, அழகான சின்ன வீடு, அடுக்கடுக்காய் புத்தகங்கள், பழங்கால ஓவியங்கள், பஞ்சனை குளிர்ந்த காட்டு, சரிங்க, தொழத்தக்க இளைய கண்ணி, தொண்டுக்கோர் சிறிய பையன், எழிலான காகிதங்கள், எழுதுகோல் பழுதில்லாமல், இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு தலைப்பு என்ன போட்டாரு, ஒரு பாமரனின் ஆசைன்னு போட்டாரு. நல்லா நினைச்சு பாருங்க,
அத நினைச்சு பாருங்க, அழகான சின்ன வீடு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது பெரிய வீடு இல்ல, அழகான சின்ன வீடு, அடுக்கடுக்காய் புத்தகங்கள், சரி படிக்க போறாருன்னு நினைப்பீங்க, பழங்கால ஓவியங்கள், நாகப்பன் போடுற மாதிரி இல்ல, பழங்கால ஓவியங்கள், நாகப்பன் சார் போடுற ஓவியங்கள், ஆமா பஞ்சனை, குளிர்ந்த காற்று, இதெல்லாம் அவருக்கு வேணுமா? குளிர்ந்த காற்று என்ன வேணும் கூட, தொழத்தக்க இளைய கன்னி, வார்த்தைய பாருங்க, இளையவளாவும் இருக்கணும், இளையவளாவும் இருக்கணும், கன்னியாவும் இருக்கணும், தொழத்தக்க இளைய கன்னி, தொண்டுகோர் சிறிய பையன், பெரிய பையனா இருந்தா இவரோட போட்டிக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தொழத்தக்க, அதுக்காக வார்த்தைகள் அப்படி போடுற, அதை யோசிச்சு போட்டிருக்க மாட்டாரு, அவருக்கு அப்படியே வருது, தொழத்தக்க இளைய கன்னி, தொண்டுகோர் சிறிய பையன், எழிலான காகிதங்கள், எழுதுகோல் பழுதில்லாமல், இவர் என்ன பண்ண போறாராம், பழுதிலா கண்ணன் பற்றி பாருங்க, பழுதிலா கண்ணன் பற்றி பாடல் நான் பாட வேண்டும், எழுதி நான் பாடும் போது இளையவள் ஆட வேண்டும், இது எப்படி இருக்கு, எழுதரும் கலைகள், எழுதரும் கலைகள் யாவும் எம்மிடம் பணிதல் வேண்டும், இழை கூட பிரியாதவாறு இருவரும் இணைதல் வேண்டும், சந்திரன் ஒளியில், வார்த்தையை பாருங்க, சந்திரன் ஒளியில், தென்னை சாயும் நிலா முற்றத்தில், செந்தமிழ் பெண்ணால் மார்பில் சில்லென்று சாய்தல் வேண்டும், மந்திரம் போட்டார் போல் மயங்கி கிடந்து அந்தியில விண்பம் தொடர்தல் வேண்டும், ஆனந்த கலைகள் வளர்தல் வேண்டும், வறுமையிலா வாழ்க்கையில் நீந்தி பலமான கோப்பை ஏந்தி, பிறப்பில் நான் பெறுவது ஆத்மசாந்தி, பிறப்பினில் நான் சூரிய காந்தி, பிறப்பையும் மறந்து பஞ்ச பேதையர்தம் நினைப்பையும் மறந்து வாழ்வில் இன்பமே நிறைதல் வேண்டும். இப்ப பாருங்க, இப்பவும் வந்து வருது, கொண்டு வந்தாரும் இல்லை, கொண்டு வந்தாரும் இல்லை, கூடையிலே வாரி வாரி கொண்டு போனாரும் இல்லை, பழுதிலா சுவைகள் யாவும் உண்டு பார்த்திருந்து இவ்வுலகத்தை மறந்தால் என்ன, நம்ம ஜாலியா இருந்தா என்னங்கிறாரு, வண்டுக்கு ஓர் நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதான்னு கேக்குறாரு, வண்டு மட்டும் ஒவ்வொரு பூ பூவா போகுது இல்ல, அப்புறம் நம்ம மனுஷன் ஏன் பண்ணக்கூடாதா, வண்டிற்கு ஓர் நீதி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடாதான்னு கேக்குறதெல்லாம் ஒரு மதர்ப்பு, இதே மதர்ப்புலதான் பாடுறாரு, என்னையா சாமி சாமி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவரே எழுதுறாரு, வண்ண கலையழகு மாலாத சிலை அழகு, என்ன தொலையாத இடையழகு, தேவானவன் மண்ணை படை பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு, இப்படியும் பாடி எல்லாம் கைப்பிடியில் சாம்பல் சதை நாற்றம் என்றும் பாடிய முன்னோர் போய் ஒடிந்தார். இப்பதான் அவர் கேக்குறாரு, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார், யார் யார் ரொம்ப நாள் உயிரோட இருந்தா, காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார், கண்ணை விட்டென்ன கடவுள் நெறி, பெண்ணை விட்டென்ன பேரின்பம், பெண்ணை விட்டென்ன பேரின்பம், சாமி நமது உடலை நாம் சாமி நமது உடலை பார்க்கணுங்கிற பெண் நமது உடலை பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும், எத்தை நான் நம்புவதோ, எதில் மனதை நாட்டுவதோ, தத்தை சிரிப்பிற்கும் தத்தளிக்கும் மார்புக்கும் மெத்தை சுகத்திற்கும் மேலெழும் ஓர் வேட்கைக்கும் பத்து தரம் பார்த்தும் தீராத பார்வைக்கும் பற்றி எழுத்தென்னை பம்பரம்போல் ஆட வைக்கும் கற்றை குழலுக்கும் காலெடுத்த வாழைக்கும் ஏங்கி கிடந்துட்ட இரவுகளை நினைப்பேனா, வாங்கி கொடுத்த சுகத்தின் மகிழ்வேனா, பெண்ணே வா, காணும் பொழுதெல்லாம் புதியதுவாய் தோன்றும் பொருளே வா, உன் கண்ணாடி மேனியிலே சிற்றணுக்கால் அத்தனையும் சிற்றரும்பாய் ஓடி திரிகின்றேன், ஆறத் தழுவுகின்றேன் ஆவி உடலேறி ஒரு சாரத் தழுவுகின்றேன், சந்நிதியே தெய்வீகமே, ஏட்டில் எழுதாத எழுத்தையெல்லாம் முன்னுடலில் பாட்டாய் படிக்கின்றேன் பைங்கிலியே, என்ன சொல்றாரு, சக்தியிலான் பேசும் தத்துவம் போல் இறுதியிலே முக்தியிலே நானும் மூழ்கி தவிக்கின்றேன், சக்தியிலான் பேசும் தத்துவம் போல் இறுதியிலே முக்தியிலே நானும் மூழ்கி தவிக்கின்றேன், அவர் சொல்றாரு, உங்களில் இருவர் என்னுடன் இருப்பீரேன், அதுலயும் ஒருவர் கிடையாது, உங்களில் இருவர் என்னுடனே இருப்பீரேன், பொங்கும் கவிமலையில் இவ்வுலகை தோய வைப்பேன், மண்ணுலகை தோய வைத்து மயக்கம் வர வைப்பேன், வைரன் தடுவாத பாவையரே, பாரசீக பாவலனும் தேடாத பைங்கிழிகள், என்னை ஓர் வைரம் போல் உங்கள் மார்பினில் சூடுங்கள், ஏன்னு கேளுங்க, ஓர்கையில் மதுவும் ஓர்கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையே ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பன்னர், நான் இறைவனுக்காக நான் வாழ்றேன்னர், இறைவனுக்காக நான் வாழுகின்றேன் அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன் தான். இன்னொன்னு சொன்னாரு, பொய்யப்பன் சபையிலே கைகட்டி நிற்பனேல் பொருளப்பன் துணை கிடைக்கும், பொருளப்பன் துணையோடு சூதாடி பார்ப்பனேல் புகழப்பன் நிலை கிடைக்கும், மெய்யப்பன் தன்னையே நம்பினேன் அவன் என்னை வீணப்பன் ஆக்கி விட்டான், விதியப்பன் தன்னோடு வினையப்பன் என்பவன் வீட்டிற்கே வந்து விட்டான்ங்கிறார், அதாவது விதியப்பனோடு வினையப்பன் என்பவன் வீட்டிற்கே வந்து விட்டான் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொன்னு நல்லா எழுதினாரு, எல்லாரும் சாமி கும்பிடுறான் எப்படி எல்லாருக்கும் நடக்கும், அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, திருடனும் அரகர சிவசிவ என்றுதான் திருநீர் பூசுகின்றான், சீட்டாடும் மனிதனும் சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பெயராலே சீட்டை புரட்டுகின்றான்,
முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்தபின் முருகனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நிற்கையில் முதல்வனையே கூவுகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே. என்னைய பாக்கலங்கிறாரு, எல்லாருக்கும் போகுது. இன்னொன்னு சொன்னாரு, எத்தனை கடவுள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தில்லையிலே நீ கடவுள் எல்லாம் ஜாலியா இருக்கா, நான் தான் கஷ்டப்படுறேன்னாரு. தில்லையிலே நீ வாழ, நீங்க எத்தனை கடவுள் பாருங்க, தில்லையிலே நீ வாழ, திருப்பதியில் மால் வாழ, திருவாவின்னன்குடியில் ஒரு பாவி சிறந்து வாழ, அவன் திருவாட்டி குன்றம் வாழ, எல்லையிலே குமரியவள், எல்லையிலே குமரியவள் ஏகாந்தமாய் தான் வாழ, இடுவயிறு பெரிதாக அரச மரம் தேடி இலங்கு கணபதி வாழ்க, தொல்லையிலே நான் வாழ, தொல்லையிலே நான் வாழ, தொடர்கதை போல் துயர் வாழ, தொடுத்து வைத்த விதி என்ன விதியோங்கிறார். கடவுள் எல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும்தான் வந்து மாட்டிக்கிட்ட முழிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னொன்னு வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு பெரிய கவிதையை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ஒரு குண்டு பொண்ணுக்கும் ஒரு ஒல்லி பொண்ணுக்கும் உள்ள ஒரு இதை பாக்குறாரு. அதாவது கண்ணதாசன் தனது மனைவியை பார்க்கிறார், அப்படியே திரும்பி பக்கத்து வீட்டு பெண்ணை பார்க்கிறார். சரி, இப்ப மனசுக்குள்ள என்ன தோணும்னா, கண்ணதாசன் பக்கத்து வீட்டு பொண்ண அழகா இருப்பாரு, அழகா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு தோணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் சொல்றது உளவியல் ரீதியா சொல்றேன், மருத்துவனாக நான் சொல்கின்றேன். எல்லா ஆண்களும் தனது மனைவியை விட அனைத்து பெண்களும் அழகாக இருப்பதாக எண்ணுகிறார்கள். எல்லா பெண்களும், எல்லா பெண்களும் கேளுங்க, எல்லா பெண்களும் தனது கணவனை விட மற்றவர்கள் அனைவரும் அறிவாளிகளாக இருப்பதாக எண்ணுகிறார்கள் என்பதுதான் உளவியல் ரீதியான உண்மை. இத வந்து இத கண்ணதாசன் பாக்குறாரு பாருங்க. அவர் அது பெரிய புலிப்புரை சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். அன்றொரு நாள் தென்றலுக்கு மின்சார விசிறி திறந்து வைத்து காத்திருந்தேன். பக்கத்தில் கழுத்து முதல் கால் வரைக்கும் ஒரு சீராய் பருத்திருந்த என் மனைவி பக்கத்தில் நின்றிருந்தாள். நானும் முதலாளி தத்துவத்தை முழு வடிவில் பார்ப்பது போல் அவளையே பார்த்திருந்தேன். அதுலயும் ஒரு ஒய்ஃப் சந்தோஷப்படுறாரு. ஒய்ஃப், ஏன் கண்ணா அப்படி பார்க்கிறாய், என்ன ஆச்சரிய பார்வை இது, அவ்வளவு அழகா நான் சொல்லன்றாள். இப்ப கண்ணதாசன் சொல்றாரு, ஏடி சொல்கின்றேன், பெண்ணென்றால் இப்படித்தான் என்ற ஒரு இலக்கணமென் தமிழில் உண்டு. இடை சிறுத்தும், இடையின் கீழ் சற்றே விரிந்தும் வளைந்தும், மயக்கும் கழுத்தளவு எட்டு விரற்கடையும் இருப்பதுதான் கன்னியர்க்கு அழகென்று காரிகையின் இலக்கணத்தை கட்டி தமிழில் பற்றி படித்தேன். ஆனால் பைங்கிலியே, இடையே உனக்கில்லை. ஆனால் பைங்கிலியே, இடையே உனக்கில்லை. கழுத்துக்கும் காலுக்கும் இடைவெளியே இல்லாமல் இங்கனம் நீ வளர்ந்தாயே. அங்கங்கள் எல்லாம் அவையவை தம் மனம் போல் வளர்ந்து கொண்டே போவதற்கு வரம்பு கட்ட வேண்டாமா? இடையை கொடி என்று சொன்ன, இடையை கொடி என்று சொன்ன இலக்கியத்தை பழிக்காதே. கழுத்தை சங்கென்று சொன்ன காவியத்தை இகழாதே. இவ்வளவு மார்பளவு, இவ்வளவு பெண்ணளவு என்றெல்லாம் பெண்ணளவை பற்றி பேரளவு எழுதி வைத்த கம்பன் உனைக்கண்டால் காப்பியமா பிறந்திருக்கும். இளங்கோ உனைக்க, இளங்கோ இளங்கோ உனைக்கண்ட இல்ல, இளங்கோ உனைக்கண்டால் எழுத்தா வளர்ந்திருக்கும். அடியே அவ அவ்வளவேன், நானும் அவர் குலத்து கவிஞன் அடி. மெல்லியலார் அழகினை யான் விரித்து வைத்த வார்த்தைகளை சொல்லாத வாயிலேயே தோகை பெருஞ்சிலேயே கண் தூரம் போகும் மட்டும் உன் உருவம் காட்சி தந்தால் கற்பனைக்கு மறுகாட்சி காண்பதற்கு வழியேது. கண் போகும் தூரம் மட்டும், அது திரும்பி தூரம் உன் கற்பனைக்கு மறுகாட்சி காண்பதற்கு வழியேது. இங்க பாருங்க, அங்கே பார் அடுத்த கத்து அன்னத்தை. இப்பதான் பக்கத்து பொண்ணை பாக்குறாரு. அங்கே பார் அடுத்த கத்து அன்னத்தை. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. காய்ந்த அவரக்காய் போன்ற மேனியை பார், காலில்லை, 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 கழுத்தில்லை, தோலும் எலும்பும் அன்றி துள்ள ஒரு சதை இல்லை. முந்தானால் சந்தையிலே வாங்கி வந்த முருங்கைக்காய் கால் முளைத்து வந்தது போல் வாடுகிறாள் பார். நீயோ, அது ஏன் அதை சொல்றாருன்னு பாருங்க, பாருங்க, முந்தானால் சந்தையிலே வாங்கி வந்த முருங்கைக்காய் காய்முளைத்து வந்தது போல் வாடுகிறாள் பார். நீயோ சந்தையிலே வாங்கி வந்த சாதி பரங்கிக்காய் உயிர் கொண்டு வந்ததென உருண்டு திரண்டு விட்டாய். நீயும் பெண், நீயும் பெண், அவளும் பெண், நினைவிலே மாற்றம் இல்லை. நோய் அங்கே, சதை இங்கே. விளக்கிலே என்ன வெற்றி போன ஒளி போல பொலிவிழந்த முகம் அங்கே. தினம் நூறு முறை உண்பதனால் வீங்கும் உடல் இங்கே. இதுதானா பெண்ணை இறைவன் படைத்த விதம் என்றேன் அழுது விட்டாள். அப்புறம் ஒய்ஃப் அழுகத்தானே செய்யும். இப்ப கண்ணதாசன் சமாதானம் சொல்றாரு. ஆமா, இல்ல கண்ணதாசன் சமாதானம் சொல்றாரு, அடியே அழாதேடி,
உன்னை நான் சொல்லவில்லை, உன்னை நான் சொல்லவில்லை. உள்ளோர்க்கும் இல்லாருக்கும் என் தலைவன் பிரித்து வைத்த தத்துவத்தை நான் உரைத்தேன். அங்கங்கள் எல்லாம் அவையவை தம் மனம் போல் வளர்ந்து கொண்டே போனால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல், சீரான செல்வமெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே போனால் சீரான சமுதாயம் அழகிழந்து போகும்படி. வீங்குகின்ற நெஞ்சம் வீங்குவதும் ஆபத்து, ஏங்குகின்ற நெஞ்சம் ஏங்குவதும் ஆபத்துனர். பணம் ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே போகுது, ஒரு பக்கம் குறைஞ்சுகிட்டே போகுது அப்படிங்கிறத இவ்வளவு அழகான ஒரு ஒத்துமையை கொடுத்து அத வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இன்னொன்னு வந்து இந்த சொத்து, சொத்து இருந்தா தூக்கம் பிடிக்காதுன்னே அவனு சொன்னாரு. அதுவும் ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். அவரு அவருடைய சொந்தக்கார பையனை கொண்டு வந்து 6 மாசத்துக்குள்ளேயே கொண்டாந்து அவர்கிட்ட காட்டுறாங்க, கண்ணை துற துறங்குறாங்க. அந்த புள்ள கண்ணை திறக்க மாட்டேங்குது. இப்ப கண்ணதாசன் வந்து பாடுறாரு, கண்ணதாசன் பாடுறாரு, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடிவிடுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா மனிதர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அடைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். ஓடிக்கு அதிபனென குறையாது வாழ்ந்தாலும், நாட்டுக்கு தலைவனென நலங்கள் பல பெற்றாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனையில் உருண்டாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். பால் போல தூங்குகின்றான், பாவிகள் யாவரையும் பார்க்காமல் தூங்குகின்றான், பூமியிலே உள்ளதெல்லாம் பாராமல் தூங்குகின்றான், தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகின்றான், லாலீலா பாடுகின்றான். வெள்ளை மலர்முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனியமுதை பேதையீர் எழுப்பாதீர். எந்த பூஞ்சோலையிலோ எந்த நெடுஞ்சாலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. நம்பிக்கை, பயம், நடுக்கம், ஏமாற்றம், கும்பி எறிதல், கொதித்தல், துடிதுடித்தல், வேர்த்தல், விறுவிறுத்தல், அம்மம்மா எத்தனையோ துயரம் அவனை எதிர்நோக்கும். அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். இனிமேல் விடிப்பதற்கு அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு எழுதினார். ஒரு ஒரு சமுதாய இதை கொண்டு வர்றதையும் அதுல அந்த நகைச்சுவையும் சேர்ப்பாரு. எனக்கு வந்து 2 நிமிஷம் இருக்குது, 2 நிமிஷத்துல இன்னும் ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு நகைச்சுவையை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அரசியல் ரீதியாக நம்ம சும்மா சொல்லணும். அதை வந்து கண்ணதாசன் எப்படி எழுதினாரு, கம்பராமாயண கவிதையில தசரதனை சொல்லும் போதெல்லாம் அரசியலை சேர்த்து சொல்லிடுவார். இது கண்ணதாசன் சொன்னது. அரசியல் என்பது, அரசியல் என்பது 1000 பொய்யின் கூற்று, அரசியல் என்பது 1000 பொய்யின் கூட்டு, அரசியல்வாதி என்போன் அன்றாடம் பொய்யில் வாழ்வோன், பட்சியில் காக்கையும் பார்வையில் அரசியல்வாதியும் ஒன்று, பார்த்தவன் நான் சொல்கின்றேன் கேட்பவர் கேளுங்கள் பரம்பொருள் சொல்வதென்று அப்படின்னு எழுதினார். இன்னொன்னு சொன்னார் பாருங்க, சூழ்ச்சி அரசியல் ஈடுபட அவர் இருந்தாரு. அதனாலதான் அவர் என்னுடைய வாழ்க்கை திறந்த புத்தகம்னு, அவர் போன எந்த கட்சியும் ஜெயிக்கல அதையும் சொன்னார் அவரு. அதையும் நான் சொல்லணும், நீங்க கேட்டதுனால நீங்க ஒன்னொன்னு கேட்டீங்கன்னா கண்ணதாசனே ஒன்னொன்னு சொல்லியிருப்பாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அதுல, சேர்கின்ற பொருட்களை என்னாலும் செம்மையாய் காக்கவும் திறமையிலேயே அவருக்கு, சேர்கின்ற பொருட்களை என்னாலும் செம்மையாய் காக்கவும் திறமையிலேயே, ஜெயிக்கின்ற கட்சியில், ஜெயிக்கின்ற கட்சியில் சேருமோர் வித்தையை தேருமோர் அறிவும் இல்லையே, பேர் வந்த வேளையில், பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே, பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் வாழும் உலகில் என்னையும் ஒருவனா படைத்தாயேன்னு கேக்குறாரு. அதாவது பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் உலகில், பாருங்க, ஜெயிக்கின்ற கட்சியில் தேருமோர் வித்தையே தேருமோர் அறிவும் இல்லையே அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு. அவர் போனதெல்லாமே தோத்துச்சு, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. அதுல அவர் சொல்றாரு, மந்தரை சூழ்ச்சி அன்று, மந்தரை சூழ்ச்சி அன்று கூனி, மந்திரி சூழ்ச்சி இன்று, மந்திரி சூழ்ச்சி இன்று, சேர்ந்த செந்தனி செங்கோல் அன்று, சேர்கின்ற அணிகள் இன்று, மைந்தனுக்காக மாண்ட மன்னவன் வாழ்ந்தான் அன்று, மைந்தனை மாய்த்தும் கூட மந்திரி ஆவார் இன்று. அதுதான், அதுதான், அதுவும் அது வந்து ஒரு அழகான ஒரு இதா இருக்கிறாரு. இன்னொன்னு நல்லா சொன்னார், ஆடெல்லாம் நரியாகும், நரி எல்லாம் ஆடாகும், அவர்களிட்ட கோடெல்லாம் இடமாறும், கொடியெல்லாம் நிறமாறும், கொள்கை என்று விரித்து வைத்த ஏடெல்லாம் பொய்யாகும், விளக்கமும் தவறாகும், இவையெல்லாம் நம் நாட்டு இயக்கமாகும். ஒரு இல்ல இல்ல ஒரு இல்ல நம்னா அவர் பார்த்ததானே அவர் எழுத முடியும், அவர் பார்த்ததானே அவர் வந்து எழுதுவாரு.
சோ இது வந்து ஒரு வாய்ப்பு. இன்னும் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒரு வாய்ப்பு அதை கொடுத்தீங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி நான் மிக சரியாக நம்ம இதில் நம்ம தாமதமா ஆரம்பிச்சோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கண்ணதாசனே சொன்னாரு, எனக்கு சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு முஸ்லீம் மதம் பிடிக்கும், சிலருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும்னாரு. அந்த இப்ப நம்ம இத தாமதமாக ஆரம்பிச்சாலும் எனக்கு இல்ல, நீங்க கரெக்டா நீங்க சொன்னதை நான் வந்து கரெக்டா நம்ம வந்து இப்ப 45 நிமிஷத்துல முடிச்சிருக்கிறோம். இத பார்வையாளர்களுக்காக அவங்க வேற ஏதாவது ஒரு இதுல வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா, நான் அதுக்குதான் வேற எந்த இதையுமே தொடல ஆக்சுவலா. வெறுமனா இந்த ஒரு லைட்டர் ஆங்கிள் மட்டும் நான் பார்த்தேன். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, கண்ணதாசன் இப்ப டாக்டருக்கு தெரியலீங்கன்னு நினைச்சுட்டு விட்டுறாம விட்டா கூட பரவாயில்ல, கண்ணதாசன் எழுதல போல இருக்கு, காதல் பாட்டு எழுதல, தத்துவ பாட்டு எழுதல நினைச்சிருப்பாங்க அப்படிங்கறதுனால அதை வந்து நீங்க இவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால நான் வந்து இப்ப வி ஆர் கிவிங் அ ஷார்ட் பிரேக், அதை வந்து தேவி மேடம் நீங்க ஸ்டேஜை எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். டாக்டர் நீங்க ஒரு பாடல் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்களே, அந்த பாடலை வந்து நம்ம செந்தில பாட சொல்லி இப்ப கேட்கலாம். உங்களுக்கு செந்தில் ஒரு நிமிடம். வணக்கம். மருத்துவரையா கேட்டு அந்த பாடலை பாட முடியுமா செந்தில்? தாராளமா. செந்தில் வந்து நியூ ஜெர்சியில வந்து வளர்ந்து வரும் ஒரு நல்ல பாடகர், கூடிய விரைவில் பின்னணி பாடகராக வாய்ப்பு உனக்கு கிடைத்து நீ பெரிய அழகா வரணும் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப அவரு பின்னணி பாடகர்ல முன்னணி பாடகரா வரணுங்கிறீங்களா? ஆமா எஸ் அண்ணா, கரெக்ட்டா புடிச்சீங்க. ஆமா ஆமா கரெக்ட். ரொம்ப நன்றி. சரி வாங்க. சார் வந்து இந்த பாவாடை தாவணியில் சொல்லிட்டு ஒரு சாங் கேட்டிருந்தாங்க, அதுல ஒரு நாலு வரி பாடலாம் அப்படின்ட்டு. இல்ல அதுலயே நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இல்ல சொல்லுங்க. தான் வாழ்ந்த காலத்தில் இருந்ததை எழுதுறவங்க தான் கவிஞர்கள். சோ கண்ணதாசன் பாவாடை தாவணியில் பார்த்து ஒரு மாதிரி இருந்தாரு. இப்ப என்னன்னா, நான் தூர தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் அப்படிங்கிறாங்க. இனி வருங்காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லாம இருந்தா கூட இருக்கலாம். பாடுங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நானும் அதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. போதுமா உங்களுக்காக? சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. டாக்டர் இன்னொரு பாட்டு கூட கேட்டிருந்தாருல்ல, அவருக்கு விருப்பமான ஒரு பாட்டு. ஆமா, அரமையின் நிறம் மயக்கத்துக்காக. ஆமா, பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். அத நீங்க பாடுறதாலே நல்லா இருக்கு கேக்கலாம், நீங்களே பாடிடுங்க. செந்தில் தாஸ் அவர்கள் பாடுவாரான்னு தெரியல எனக்கு. பாடுங்க. கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ, பாட்டு பாடும் கூட்டத்தாரோ, ஏழு குயில் கீதம் தரும் நாதம், அது காத்தானதோ கூடானதோ, கோயில் மணி ஓசை தன்னை சிலதாரோ, அவர் என்ன பேரும், பாட்டு பாடும் கூட்டத்தாரோ.
கேட்டதோ என்னை கோயில் மணி ஓசை என்னை குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்தருந்தே யார குஞ்சு சொல்ல கேட்டு பூனை குஞ்சு சொல்லருந்தே கதையில் ஊமை என்றால் ஒரு கதை
டாக்டர் சார் வந்து இன்னொரு சாங் ரொம்ப நன்றி செந்தில், அருமையான ரொம்ப அழகா இருக்குது. டாக்டர் சார் வந்து இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க, அது ஒரு ரெண்டு லைன் மட்டும் நான் பாடுறேன். போனால் போகட்டும் போடா, போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா, இந்த நாலு வரி தான் கேட்டிருந்தாங்க. முதல் கேள்விய வந்து நியூஜெர்சில இருந்து மோகன் ராமன், நீங்க டாக்டர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வியுடன் ஆரம்பிப்போம். மோகன் அவர்களை மியூட்டில் இருந்து எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் வணக்கம். ஒரு வணக்கம். வணக்கம் டாக்டர். ரொம்ப 45 நிமிஷம் சக்கரை பந்தலில் தேர்மாறி பொழிந்தால் போல இருந்தது உங்களுடைய பேச்சு. ரொம்ப 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 அழகா இருந்தது. எல்லாரும் இப்ப சொல்ற மாதிரி பாட்டு அப்படியே தொட்டு தொட்டு போகாம கவிதைக்கு உள்ள போய் அதுக்கு இதுக்கும் கார்லேட் பண்ணி எல்லாம் பேசுறது ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு வந்து பாவாடை தவணியில் அந்த பாட்டு கேட்ட உடனே, நீங்க ஆசைப்பட்டு கேட்ட உடனே, வெகுஜன மக்களுக்கு வந்து எங்க அங்கங்க படிக்கிறது அதுதான் வந்து படிக்கும். இது இந்த சிச்சுவேஷனுக்காக அவர் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரூம்ல போயிருப்பாரு. அதுக்கு ஒரு விஷயம் இருந்தது. எல்லா பாடல்களுக்கும் இப்ப அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்துலே அவனுக்கு என்ன தூண்டிட்டான் பாரு, இது சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லாட்டி ஹியர்சே தான் அது, இல்லாட்டி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை பேசிக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியும். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு. இல்ல இத இதுக்கு இதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, கண்ணதாசனுடைய கவிதைகளைத்தான் எனக்கு தெரியுமே ஒழிய கண்ணதாசனை பத்தி எனக்கு தெரியாது. சரித்திர கதை இல்ல, நான் அஞ்சாவது படி இல்ல அதையும் நான் சொல்றேன். ஐந்தாவது படிக்கும் போது நான் பனையப்பட்டியில எங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கும் போது பக்கத்து வீட்டு திண்ணையில அவர் உட்கார்ந்து இருந்தாரு, பேச வந்திருந்தவரு. நான் திரும்பி அத சினிமாவுக்கு ஒரு பாட்டு எழுதுறாருன்னு நான் ஆசையா திரும்பி பார்த்தேன் அஞ்சாவது படிக்கிறதுனால. உடனே எங்க பாட்டி டபால் என்னைய இழுத்துக்கிட்டு, டே அவரு குடிப்பாரு அவரை பாக்காத அப்படின்னு என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. அத வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு முறை பார்த்த எனக்கு கண்ணதாசனுடைய கவிதைகளே தெரியும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி கண்ணதாசனுடைய புகழ் வர வர அது நடந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு நம்மளால கண்டறிய முடியாது. நம்ம வந்து அது வேணும்னா எடுத்துக்கலாம், அந்த டைமுக்கு ஜோக்கா இருக்குன்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுக்காமலும் போகலாம். கவிதைகள் நிலைத்தவை, அவரே எழுதியிருக்கிறாரு. அதனால அதனுடைய காரண காரியங்கள் எனக்கும் தெரியாது. அவங்க கூட இருந்தவங்க சொன்னா, நம்ம இல்லாதவங்க நம்ம கேட்டுக்கத்தான் வேணும், வேற வழி இல்லை. அது உண்மையா பொய்யான்னு கண்டறிய முடியாது. கண்ணதாசனுடைய நகைச்சுவைக்கு வந்து அவருடைய பேச்சுல வந்து டெட்ராய்ட்டுக்கு வந்து வந்திருக்காரு கடைசி முறையா. அவர் வரும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, 24 மணி நேரம் எப்படித்தான் இந்த பிளேன்ல உட்காந்து வராங்களோ தெரியல, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஏர் இந்தியா தான். ஏன்னா இந்தியா எனி டைம்
இந்தியால இருந்து கிளம்பும் போது லேட் ஆச்சு, கேட்டேன் போயிட்டு எப்பதான் பிளேன கிளப்பீங்க, எனி டைம் டைம் நவ் அப்படின்னு ஒரு பதில் இருக்கு. எப்ப கேட்டாலும் அதேதான் சொன்னாங்க. இல்ல அந்த டெட்ராய்ட், நான் கண்ணதாசனுடைய தனிப்பட்ட ஜோக் சொல்றேன், அதே அதே டெட்ராய்ட்ல அவர் பேசும்போது சொல்லுவாரு, அமெரிக்கா என்பது ஜனநாயகத்தில் வளர்ந்த நாடு, அமெரிக்க ஜனநாயகத்தை நான் மதிக்கிறேன். இங்க வந்து ஒரு பிரசிடண்ட கூட கிண்டல் பண்ணி அவர் வேகமா பேசுறாரு, இங்க பிரசிடண்ட கூட கிண்டல் பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஆனா இந்தியால பாருங்க, சென்சார்னு ஒண்ணு இருக்கு, இதை கட் பண்ணு அதை கட் பண்ணு, ஏன்னா இவன் பாத்துட்டான்ல அதுக்காக அதை கட் பண்ணு அதை கட் பண்ணுன்னு சொல்லுவான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்களா டாக்டர், முன்னாடி வந்து இந்த மீம்ஸ் போடுறது இல்ல கண்ணதாசன் இருந்தப்போ, தெரியல எனக்கு தெரியல இருக்காது, இல்ல 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 அதே இதுல பாத்தீங்கன்னா இருந்திருக்குமா? இல்ல சார், இன்னொன்னு நான் கண்ணதாசனுடைய ஒரு அந்த அவருடைய பேச்சுல இருக்கிறத சொல்றேன், கேள்வி பதில எழுதியிருந்தது. ஒரு இது எல்லாரும் சொல்லுவாங்க, இப்ப வந்து பணக்காரனுக்கும் கண்ணதாசனை கேக்குறாங்க, அந்த கேள்வி பதில் ரொம்ப பாப்புலரா இருக்கும், பணக்காரனுக்கும் ஏழைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொன்னதுதான், நாயா அலைஞ்சா அவன் ஏழை, நாயோட அலைஞ்சா அவன் பணக்காரன். ஒண்ணு அடுத்தது பாருங்க, அடுத்தது அவருடைய வார்த்தைகளை பாருங்க, நான் வந்து ஒரு ஜோசியக்காரன்ட்ட கையை நீட்டி ரொம்ப கஷ்டப்படுறமே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கையை காட்டி என்னையா என் ரேகையை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், ஐயா நீங்க 40 வருஷம் வரைக்கும் நாய்படாத பாடுபடுவீங்க அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கு அப்புறம் அதுவே பழகி போயிரும்னு சொன்னாங்க. இன்னொன்னு அவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, இல்ல அவருடைய கேள்வி நல்லா இருக்கும், சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, சர்வாதிகாரத்தில் கேள்வி கேட்பது கடினம், ஜனநாயகத்தில் பதில் சொல்வது கடினம். இன்னொன்னு ரொம்ப வியந்தது என்னன்னா, ரொம்ப வியந்தது அதான், நீங்க ராஜதந்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ராஜதந்திரம் என்றால் என்ன? கையில் ஒரு கல் கிடைக்கும் வரை நாயோடு பேச்சுவார்த்தை நடத்துவது ராஜதந்திரம்ங்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க அவரால்தான் இல்ல, அது அவருடைய இது வந்து முடியாது. கையில் ஒரு கல் கிடைக்கும் வரை நாயோடு பேச்சுவார்த்தை நடத்துவது ராஜதந்திரம்ங்கிறதெல்லாம் நல்ல வார்த்தை. அதே 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 போ இதுல ப்ரோக்ராம்ல வந்து ஒரு இது சொல்லியிருப்பாரு, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்தது, நடுவுல சுவருக்கு இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. சொர்க்கத்துக்காரன் சொல்றான், நரகத்துக்காரன் நீ தான் அந்த இடிஞ்ச அந்த சுவரை கட்டணும் அப்படின்னா, என்னால முடியாதுன்னா நீ மட்டும் கட்டல அப்படின்னா அவனை கேஸ் போட்டுருவேன், அதுக்கு உன்னால முடியாது. அம்புட்டு இருக்காங்க நகைச்சுவைக்கு அவருக்கு நிகர் அவர் தான். புஷ்பா நீங்க உங்களுடைய அடுத்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். புஷ்பா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுங்க உங்களை பத்தி, உங்களுக்கும் கண்ணதாசன் பிடித்த சில வரிகள் பத்தி பேசிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் வந்து நிறைய கண்ணதாசன் ப்ரோக்ராம் பாத்திருக்கேன், அதெல்லாம் பார்த்தனா இந்த பாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் என்ன பண்ணார், யாரு டைரக்டர், அந்த மாதிரிதான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பாத்திருக்கோம். இது டோட்டலி டிஃப்ரெண்ட், அப்படியே அதர் ஆங்கிள் ஆஃப் ஹிம், என்னென்னலாம் அவுட் ஆஃப் மூவி என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு ரொம்ப அழகா பண்ணீங்க நீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஆனா எனக்கு ஒரே ஒண்ணு கேட்கணும் உங்ககிட்ட, வனவாசம்னு அவரோட ஆட்டோ பயோகிராபிய பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நான் படிக்கிச்சது இல்ல, என் ஃப்ரெண்டு தான் சொன்னா. அதுல வந்து அவர் வந்து இப்ப ஜென்ரலா ஆட்டோ பயோகிராபி பார்த்தனா அவங்க வந்து எப்படி சினி ஃபீல்டுல வந்து வந்தாங்க, எப்படி நிலைச்சு நின்றாங்க, அதோட ஃபேம், அது எப்படி அவங்களை கொண்டு போச்சு, அந்த மாதிரிதான் இருக்கும் ஜென்ரலா இந்த மாதிரி டாப் பீப்புள்லாம் வந்து எழுதினாக்க ஆட்டோ பயோகிராபி. பட் இவர் வந்து அதையும் மாத்தி இவருடைய என்னென்னலாம் வந்து பேட் சிச்சுவேஷன் ஹி வென்ட் த்ரூ, என்ன பேட் ஹேபிட்ஸ் ஹி காட் இன்டு, ஆல் த நெகட்டிவ் சைட் ஆஃப் ஹிம் ஆல்சோ ஹி ரோட் இட் வித்அவுட் எனி ஹெசிடேஷன். எனக்கு அது அது அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றேன். இல்ல இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இது பல விதமா சொல்லலாம். இப்ப கண்ணதாசனுடைய வாழ்க்கை வரலாறை நீங்க படிக்கணும்னா, அவர் வனவாசம்னு எழுதியிருக்கிறாரு, மனவாசம்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, அது ரெண்டும் உரைநடை, அது அவருடைய பயோகிராபி அப்படி இருக்கும். வனவாசம்ங்கிறது அவர் நாத்திகனாக இருந்த கட்டத்துல எழுதுனது, பயோகிராபி அதுக்கப்புறம் மனவாசம்னு எழுதுனது, நல்ல ஆத்திகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எழுதுனது. இன்னொன்னு அவர் அவர் சில கவிதைகள் நான் சொல்றேன் அவரை கேட்டதுனால, அதை வந்து நீங்க தன்னிலை விளக்கம்னு எடுத்துக்கலாம், தமிழ்ல தன்னிலை விளக்கம்னு இருக்கும். கண்ணதாசனே அவர் யாருன்னு, அவர் யாருன்னு பல இடத்துல சொல்றாரு, கண்ணதாசன் யாருங்கிறத பல இடத்துல சொல்றாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, மலையரசி கிட்ட சொல்றாரு சிறுகுடல் பட்டியல, 10 வயதானதொரு பாலகன் உன் சன்னதியில் பாடியதும் நினைவில் இல்லையோ, பாதியிற வானதென தாய்மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, பாதியிற வானதென தாய்மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ,
முற்றாக கேட்ட பின்பும் இவர் முறையீடு செய்கிறார் தமிழ் வேணும்னு, முற்றாக கேட்ட பின்பும் நற்றாய் நீ தந்த தமிழ் நலமாக வருவதில்லையோ அப்படின்னு சொன்னவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைவையிலும் சிறுவனவன் கடை வைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி வந்தேன், கல்வியறி வற்றதொரு பிள்ளையிடம் நீ தந்த கடலையும் வற்ற விட்டேன், கருணை வடிவே நின் கருணை வர கண்டவுடன் கடலையும் மீறி நின்றேன்கிறார். இது வந்து ஒரு தன்னிலை விளக்கம், கல்வியறி வற்றதொரு பிள்ளையிடம் நீ தந்த கடலையும் வற்ற விட்டேன், கருணை வடிவே நின் கடலை வர கண்டபுடன் கடலையும் மீறி நின்றேன். இது ஒரு அவருடைய ஒரு தண்ணீர் விளக்கம் கொடுக்கிறார். இன்னொன்னு பாருங்க, யோகத்தில் ஆழ்ந்த சிந்தை, ரோகத்தில் ரோகம் கொண்ட நுனைவர் சேர்க்கை, போகியின் பருவ மயக்கம், பொய்யான மயக்கம் தாகம் ஆகிய இவற்றை சேர்த்தால் அடியவன் பெயரே தோன்றுங்கிறார். தானே ரோகிங்கிறாரு, தானே போகிங்கிறாரு, தானே யோகின்னு சொல்றாரு. இதை தேர்தல் அடுத்தவன் பெருமையை தோன்றுகிறார். அடுத்தது ஒண்ணு பாருங்க, சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையுடன் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள்ங்கிறார். அத வந்து ஒரு இதை சொல்றாரு, பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்தபின் அழுதேன், ஒன்றி சேர்ந்த சிலலார் சுற்று மறைப்பிலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதையெல்லாம் நான் இன்றே அழுது விட்டேன்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, நுவலின் கவிதையிலோர் நூல் புனைய எண்ணுகிறேன், அவல கவிதையின்றி அடுத்தொன்றும் வரவில்லை, கவலைக்கு காரணமேன் கழுத்து வரை வந்ததன்றி தமிழில் எடுத்துரைக்க தரமில்லை, என் செய்வேன், சொல்லி அழுதுவிட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும், சொல்லியல வார்த்தை இல்லை, சொல்லுதற்கு ஒருவர் இல்லை, தனியே படுத்தழுது தலையணையை நினைப்பதல்லால் வேறொரு பரிகாரம் யாரும் உரைப்பதில்லை, மாற்றம் ஒன்று தேடுகின்றேன் மாறும் வழி தெரியவில்லை, ஆற்றும் வழி தேடுகின்றேன் ஆறுதற்கு வழி காணவில்லை, இக்கட்டையிலே ஒரு காற்றை விற்று வைத்த கூற்றுவனை காணாமல் இவ்குழப்பம் அகழ்வதில்லைங்கிறார். இது ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். தன்னுடைய ஒய்ஃபை பத்தி ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். அது வந்து பாகப்பிரிவினையில அந்த பத்து சினிமா பாடலை வச்சிருந்தார். ஒய்ஃபை பத்தி சொல்றத நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபை பத்தி எழுதுனதே இல்லை, 25வது திருமண விழாங்கிறதுனால நான் ஒய்ஃபை எழுதுறேங்கிறாரு. அதுல ஒரு தன்னிலை விளக்கம் அவர் கொடுக்கிறாரு, என்னன்னா, அத்தை மகள் அல்ல அந்நியம்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதித்த சமத்து குலமகள் தான், பொன்னம்மா என் மனைவி, பொன்னழகி என் மனைவி, பூமியிலும் பொறையுடையாள், பொன்னம்மா என அழைப்பேன் பொங்கி வரும் அன்பினாலே, ஆனமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலர். ஏன்னா அததான் பாரதி பாகப்பிரிவினையில அந்த பாட்டை அவர் போட்டிருப்பாரு, இதுல மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நானமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமலர், காதோரம் பெய்வேசி கண்ணெதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்து விட செய்யாமல் ஆதாரமாக நிற்கும் அன்பு பெரும்பரிசு, பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் உணர்ந்த பின்னே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் கண்டுகொண்டேன்கிறார். சேவை செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி, குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிகட்கோ பெத்திடின், குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிகட்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் அமைந்ததில்லை. அது சொல்ல கெட்ட நிலை கொஞ்சமல்ல, கீழ்நிலையும் கொஞ்சமல்ல, பட்டகடன் கொஞ்சமல்ல, தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இன்று யாருக்காய் வாழுகிறேன், தத்தையவள் என் மனைவி தாலிக்கே வாழுகின்றனர். இது கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி தன்னுடைய பயோடேட்டாவை எல்லாத்தையும் சேர்த்து இருந்து பாடிய இறங்கற்பானே ஒரு பாட்டு எழுதினார். அவர் யாரும் இருக்கும்போது சாகிறதுக்கு பாட்டு எழுதி வைக்க மாட்டாங்க. கண்ணதாசன் வந்து இருந்து பாடிய இறங்கற்பாங்கிறத அவருடைய சுய சரிதையே அவர் எழுதினாரு. நீங்க சொன்ன மாதிரி அவருடைய நெகட்டிவ் சைடு, அதுல அவர் பாசிட்டிவ் சைடே சொல்லல, அதுதான் ஆச்சரியமே, அவருடைய நெகட்டிவ் சைடையே அதுல வந்து அவருடைய இதில் எழுதியிருப்பாரு. என்னன்னா, அவரை பத்தி யாரு புகழ் பாடினாலும் புகழத்தானே எழுத முடியும், தன்னுடைய சரித்திரத்தை கொஞ்சமும் மறைக்காமல் சிறந்த புத்தகமாக கண்ணதாசன் வந்து எழுதினாரு. அது பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரியணும், ஏன்னா அவர் சொன்னதுனால நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். சொல்லுங்க. பாரியொடும் கொடை போக, பாரியொடும் கொடை போக, பார்த்தனொடும் கனை போக, படர்ந்த வல்வில் ஓரியொடும் அறம் போக, உலகமறை வள்ளுவனோடு உறையும் போக, வாரி நறுங்குழல் சூடும் மனைவியொடும் சுவை போக, மன்னன் செந்தி மாறியோடும் தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவனே, பாட்டெழுதி பொருள் செய்தான் இல்ல, போனார் போகட்டும் போன தேனார்ந்த செந்தமுழமுதை திகட்டாமல் தந்தவன் மெய் தீயில் வேக, போனார் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயிற் புதைந்து போக, மானார்தம் முத்தமொடும் மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக, தானே எந்த மொழியின் மேல் இடம் பார்த்து போகும் இடம் தனிமைதானே, பாட்டெழுதி பொருள் செய்தான் பரிதாபத்தால் அதனை பாழுஞ்செய்தான், கேட்டழுத பிள்ளைக்கு சிறுகோடும் கீறாமல் கிளை முறித்தான்,
நாட்டழுகை பாராமல் நம்துயரும் கேளாமல் நமனனும் பேய் வந்து சீட்டெழுதி அவனாவி திருடியதை எம்மொழியார் செப்புவேனே. மெய்யரையும் இசை பொய்யரையும் இசைபாடி வேசையையும் இசைபாடி புகழ்ந்த வாயால் மெய்யரையும் வசைபாடி வேசையையும் இசைபாடி விரித்த பாவி கையறையும் காசின்றி கடைநாளில் கட்டையிலே வந்து படுத்ததெல்லாம் பொய்யுறையாய் போகாதோ புத்தாவி கொண்டவன்தான் புறப்பட்டானோ. வாக்குரிமை கொண்டானே, வழக்குரிமை கொண்டானே, வாதமன்றில் தாக்குரிமை கொண்டானே, தமிழுரிமை கொண்டானே, நாக்குரிமை கொண்ட நா தமிழ் வளர்த்த நாக்குரிமை கொண்டானே, நமதுரிமை என்ற அந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே, போயுரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ. கட்டிய திருவாயிர் கார்பணமும் பச்சரிசி கலைந்தும் போட்டு வெட்டிய கட்டையோடு களிமண்ணால் விரைந்தொரு வீடும் கட்டி முட்டி உடைத்தொரு பிள்ளை முன் செல்ல தீக்காம்பு முனைந்து நிற்க கொட்டிய தமிழ் அந்த தீயினிரும் பூ பூத்த கோலம் என்ன? போற்றியதன் தலைவனிடம் போகின்றேன் என்றவன் வாய் புகன்றதில்லை, சாற்றியதன் தமிழிடமும் சாகின்றேன் என்றவன் வாய் சாற்றவில்லை. கூற்றுவன் தன் சீட்டை கொடுத்தவுடன் படுத்தவனை குவித்து போட்டு ஏற்றிய செந்தியே நீ எறிவதிலும் அவன் புகழை எழுந்து பாடுன்னு அவர் முடிச்சிருந்தார். இது வந்து அவருடைய உண்மையான பயோகிராபிய அவர் இந்த இதுல மொத்தமாவே அவரு சொல்லிடுறார். பிரமாதம் பிரமாதம்னு புஷ்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த கேள்வி அருமையான கேள்வி, எல்லாரும் அந்த பக்கம் போட்டுட்டே இருக்காங்க. பிரமாதமான ஒரு கேள்வி கேட்டீங்க, அதனால டாக்டர் இருந்து இவ்வளவு முத்து முத்துலாம் வாழ்த்துக்கள் வந்துச்சு போட்டிருக்க. இல்ல இல்ல, நீங்க கேட்டதை சொல்லணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா பிரமாதமா சொல்லிட்டீங்க, நாங்க புக்கே படிக்க வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க, நான் அதையே கேட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் இருக்கேன். அடுத்து அடுத்த கேள்வி வந்து பாபு, நீங்க ஏதோ கேட்க விருப்பப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு மணி நேரம் போனதே தெரியல, ரொம்ப அருமையா பேசுனீங்க, விளக்கமாக இருந்துச்சு நீங்க கொடுத்த டீடைல்ஸ்லாம். எனக்கு நீங்க வந்து உங்க சொந்தமா நீங்களும் கவிதை எழுதியிருக்கீங்க, அது வந்து கண்ணதாசனுடைய இன்ஸ்பிரேஷன்னாலதான் எழுதினீங்களா? அந்த புக்கு நீங்க ஒரு மயக்கம் மருத்துவரின் மயக்கம் கவிதைகள்னு ஒரு புக்கு போட்டீங்களா, அதுல இருந்து ரெண்டு மூணு கவிதை, அது எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படி இவ்வளவு பாட்டையும் ஞாபகம் வச்சுக்க முடியுது? அது அது குட் க்வெஸ்சன், அது அது சொல்ல கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் ப்ளீஸ். தெரியல, இல்ல இல்ல, ஒரு எல்லாரும் அவங்கவுங்க பிசினஸ்ல வந்து கவனத்தை செலுத்தி அந்த அக்கௌண்டையே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அதெல்லாம் இல்லாததுனால நான் அப்படி பொழுது போக்குறதுக்காக இதுல வந்துட்டேன், அதனால எனக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான், அதை வந்து என்னால சொல்ல முடியும், எனக்கு வந்து அது உண்மையில தெரியல. இல்ல, நான் வந்து கவிதைங்கிறது சும்மா நம்ம அட்டம்ப்ட் பண்ணதான், நீங்க கவிதைன்னு கேட்டதுனால நான் கடைசியா ஏன் அந்த புக்ல இருக்கிற கவிதையை சொல்லணும், அதுலயும் நான் காதல்லாம் எழுதியிருந்தேன். ஆனா காதல் கவிதையை எழுதும் போது நான் பார்த்தது கண்ணதாசன் கவிதைனா தான், இது எனக்கே தெரியும். நானே ஒரு கவிதை சொல்றேன், கண்ணதாசன் கவிதை மாதிரியே இருக்கும் நீங்க கேட்டதுனால. நான் நிறைய தரம் கண்ணதாசனை காப்பி அடிக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஏன்னா காவலர் கண்ணீர்னு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருந்தாரு, அதனால நானும் காவலர் கண்ணீர்னு இப்ப பாபு காட்டினதுனால நான் அதுல எழுதியிருக்கிறத சொல்றேன். ஒரு போலீஸ்காரனுடைய வருத்தம் அந்த புக்ல எழுதியிருக்கோம். அவர் எழுதினது கண்ணதாசன் எழுதினது ரெண்டு காவலரை வந்து தீ வச்சு கொளுத்திடுறாங்க அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல. அதை வந்து அவரு அந்த அந்த டாக் அந்த ரெண்டு கான்ஸ்டபுள் எழுதின மாதிரி அவரு காவலர் கண்ணீர்னு எழுதியிருப்பாரு. நானும் காவலர் கண்ணீர்னு தலைப்பு போட்டு ஒரு கவிதை எழுதினேன். காவலராய் பணி செய்ய காலமெல்லாம் காத்திருந்தேன், ஏவலராய் பணி செய்ய எல்லளவும் எண்ணமில்லை, பாவலராய் போனாலும் பாட்டாய் படித்திருப்பேன், காவலராய் போனதனால் காலமெல்லாம் வாடி நின்றேன், கண்ணதனை காவல் செய்யும் இன்றியமையா இமையே போல் கண்ணில் நிறுத்தி மக்களையே காத்திட வேணுமென்று சீருடை அணிந்த போது சிந்தையில் வைத்திருந்தேன், முடியாது போன போது சிந்தை நொந்திருந்தேன், தந்தை வைத்த பெயர் சென்றதெங்கே புரியவில்லை, தாயார் அழைத்த பெயர் போனதெங்கே தெரியவில்லை, என்னால் என்னை அழைத்தார். ஏன்னா போலீஸ நம்பர்ல தான் கூப்பிடுவாங்க, 380, 410, 520 அப்படிம்பாங்க. என்னால் என்னை அழைத்தார், என் சொல்வேன் வேதனையை, தன்னாலும் தெரியவில்லை சொன்னாலும் புரியவில்லை, நாட்டு வேலை நான் பார்க்க நினைக்கையிலே மாட்டு வேலை பார்க்க வைத்தார் மக்கள் எல்லாம், ஏட்டு வேலை நான் பார்க்க நினைக்கையிலே என் வீட்டு வேலை செய்யதற்கு முடியலையே, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லை, கேட்டாலும் ஆறுதலும் கிடைக்கவில்லை மனித தத்துவங்களிலே, தேர்தல் பணி செய்து நாங்கள் தேம்பி அழுதாலும் தேர்தல் கிடைக்கவில்லை தேற்ற ஒரு ஆள் இல்லை, வாதிடலாம் என்றாலும் வழியில்லை, காரியங்கள் சாதித்து காட்டுதற்கு சங்கங்கள் ஏதுமில்லை, போதி மரத்து புத்தனென பூமியிலே வாழ்ந்தாலும் மிதிக்கின்றார் எங்களையே மீள ஒரு வழியில்லை, பந்தபாசம் தொலைந்தது பந்தோபஸ்தனும் பெயரிலே,
பந்தவாசம் தொலைந்தது பந்தோபஸ்தனும் பெயரிலே, எந்த ஊர் எந்த இடம் இருப்பதுவும் தெரியலே. சொந்தங்கள் மறந்து நாங்கள் செய்யும் சேவையெல்லாம் சொந்தங்களோடு வாழுகின்ற சொகுசான பேர் வழிக்கே. திருடனுக்கும் காவல், திறமைசாலிக்கும் காவல், பெரும்பதவி வகிப்பார்க்கு பெரும்பாலும் காவல், பொறுப்பின்றி திரிவார்க்கும் பொறுப்பான காவல், கருப்பு கொடி காட்டினாலும் கலக்கமின்றி காவல், நீதிமன்றம் சென்றால் நிச்சயமாய் காவல், அநீதியை புரிவார்க்கும் ஆங்காங்கே காவல், வந்தனை செய்தாலும் காவல், வரிந்து கட்டி எங்களை நிந்தனை செய்தாலும் நிச்சயமாய் காவல், பாவமாய் ஓர் வாழ்க்கை, பரிதாபமாய் குடியிருப்பு, கேவலமாய் பணியிடங்கள், கேலி பேசும் மக்கள், ஆவலாய் கேட்கின்றோம் அன்பான மானுடரே, காவலரை காவல் செய்ய காசினியில் யார் வருவார் அப்படின்னு அதுல ஒரு கவிதை போட்டிருந்தேன். அத வந்து இல்ல, அது அந்த புக்ல இருந்து அதோட சேர்த்து ஒரே ஒரு விஷயம் சொல்லி விருப்பப்படுறேன். இப்ப வந்து ஹெல்த் கேர் மக்கள் வந்து இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து நமக்காக அவ்வளோ காவலர்கள் வந்து வெளியில இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். கரெக்டான இந்த டைத்துல அதுல இந்த பெண் காவலர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்தியா மாதிரி இது கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, அவங்கள வந்து பேண்ட், நம்ம ஊர் வெதருக்கு பேண்ட் ஷர்ட் தேவையானு எனக்கு தெரியல, அதெல்லாம் போட வச்சு அவங்கள பாவமா இருக்குது எனக்கு அவங்களை எல்லாம் பார்த்து. சில சமயம் இத எங்கிட்ட கேட்டா உங்க வீட்டுல யாரும் போலீஸ்ல வேலை பாக்குறாங்களா, நீங்க எப்படி போலீஸ் கஷ்டப்படுறீங்க? எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது போலீஸுக்கு, நமக்கும் மக்களை நம்ம பாக்குறோம். இது பாபு கேட்டதுனால சொல்றேன், இதை எல்லா காவலர்களும் வந்து பாராட்டுறாங்க, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து இந்த சைமன் ஒரு டாக்டர் செத்து போனாரு, அதான் எனக்கு கடைசியா இப்ப எனக்கு என்னுடைய கவிதையில கிடையாது. சைமன் ஒரு டாக்டர் செத்து போனாரு, மூணு டாக்டர் செத்து போயிட்டாங்க இந்த கொரோனா இதுல. அதுல வந்து அவரை புதைக்க விடாம அவரை வந்து பிரச்சனை பண்ணாங்க மக்கள். அப்ப நான் வந்து அதை எங்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டரே கேட்டாரு, நீங்க ஒரு கவிதை எழுதி கொடுங்க அதுக்குன்னு கேட்டாரு. அது நான் எழுதியிருந்தேன், சைமன் நான் பேசுகின்றேன், சைத்தான்களே செவிமடுப்பீர், தேவனிடம் சென்று விட்டேன், திரும்பி நானும் வரமாட்டேன், உடலை விட்டு உயிர் போனாலும் உள்ளத்தே வருத்தம் உண்டு, பட்ட துன்பம் கொஞ்சமல்ல, பரிவு காட்ட ஒருவர் இல்ல, மருத்துவராய் வாழ்ந்திருந்தேன், மதிப்பு மிக பெற்றிருந்தேன், உருமாறி ஆவி என உள்ளத்து குமுறலை கொட்டுகின்றேன், நோயாளர் நலம் காக்க நோய் நொடி தீர்த்து வைக்க தாயாக உழைத்திருந்தேன், தக்க சிகிச்சை தந்து வந்தேன், எண்ணற்ற நோயாளிகளை எந்நேரமும் பார்த்திருந்தேன், என் குடும்பம் மறந்திருந்தேன், என் மகிழ்ச்சி தொலைத்திருந்தேன், பற்றுடனே பல நோயாளி பாசமுடன் பார்த்திருந்தேன், தொற்று நோய் கொரோனாவை தொல்லை தர பெற்றிட்டேன், காத்திருந்தேன் பல தடவை காசினியில் பல உயிரை காக்கவில்லை, என் உயிரை கடைசி வரை ஒருவருமே மண்ணுலகில் வாழும் வேலை மதிப்பு நீங்கள் தரவில்லை, விண்ணுலகு சென்றாலும் விடவில்லை அமைதியாக, மரித்து நாங்கள் போனாலும் மயானம் கிடைக்கவில்லை, மரித்து நின்றார் மக்களெல்லாம் மயானத்து வழியினையே, ஆம்புலன்ஸை அடிக்கின்றார் அடியாட்கள் அணிவகுத்தார், கம்புகளை சுற்றுகின்றார் கற்களையும் எரிகின்றார், என்ன தவறு செய்தோம் என ஏங்கித்தான் போகின்றோம், தன்னலம் மறந்திருந்து நலிந்தோரை காத்தவர்க்கு இந்நிலைமை என்றிருந்தால் எவர் செய்வாரி சேவை, என்னிலைமை வந்தாலும் எங்கள் சேவை உங்களுக்கு தேவை, அரும்பாடு படுகின்றார் அத்தனை மருத்துவரும், படும்பாடு தெரிகிறதா பாசமுள்ள மக்களே, மூன்று மருத்துவர்கள் மூச்சை நிறுத்தினாலும் இரக்கமில்லை மருத்துவர் மேல், எல்லல் தான் செய்கின்றார், சிறு சேவை செய்தாலும் சிறப்புற போற்றினால்தான் பெரு நன்மை கிடைக்கும் என பெரியோர்கள் சொல்லி வைத்தார். இது திருக்குறள்ல இருந்து எடுத்ததுதான், திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்ளுவர் பயன்தறிவர்னு இருக்கும், அத வந்து பயன்தறிவர், சிறு சேவை செய்தாலும் சிறப்புற போற்றினால்தான் பெரு நன்மை கிடைக்கும் என பெரியோர்கள் சொல்லி வைத்தார், சேவைக்கென பிறப்பெடுத்த சீருறு மருத்துவரை தேவைக்கு மரியாதை செய்து தேவையது தீர்ந்த பின்னே தூக்கி நீங்கள் எரிகின்றீர், தூசணவே மதிக்கின்றீர், தாக்குதலை தொடர்கின்றீர், தரங்குறைந்து பேசுகின்றீர், பயிரினை காக்கும் உழவன் பழகாலம் உழைப்பது போல் உயிரினை காப்பதற்கு உண்மையாய் உழைக்கின்றோம், உயிரோடு வாழும் வேலை உதவாது போனாலும் உயிரிழந்த மருத்துவரை உதாசீனம் செய்யாதீர்னு போட்டிருந்தேன். டாக்டர், இது இதே இதையே கருத்தா வச்சு நம்மளுடைய பேனல்ல வந்திருக்கிற பாலாஜி வந்து இதைத்தான் காலையில என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு அவர் நல்ல பாடகர், அவர் ஒரு டாக்டர் அண்ட் பிஹெச்டி டாக்டர், இஸ் ஒர்க்கிங் இன் ஜார்ஜ் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில,
அவர் வந்து நல்ல பாடகர் கூட. அவர் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு, அதாவது நான் அதை வந்து ரெண்டு லைனா படிச்சு காமிச்சேன் முதல்ல, ஆனா அவர் பாடியே உங்களுக்கு சொல்லுவாரு, ஏன்னா அது அவருடைய கருத்து சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. பாலாஜி நீங்க பேசலாம் வாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப பிரமாதமா பேசினீங்க. என்ன சொல்றதுனே தெரியல, நான் ரொம்ப நாளா என்னுடைய முகத்தை நாங்க எல்லாரும் அப்படியே வாயெடுத்து போய் பார்த்துருக்கோம். எப்படி நான் வந்து நன்றி சொல்றதே தெரியல, இந்த மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வந்தது. அண்ட் கண்ணதாசனுடைய ஒரு பெரிய டைமென்ஷனை வந்து நீங்க வந்து காமிச்சிருக்கீங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, தெளிச்சிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பாடலை பத்தி அவங்க இந்த கரோனா சமயத்துல ஏதாவது கண்ணதாசன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எழுதியிருக்காருன்னு கேட்டாங்க. ஸோ இந்த பாடல் ஐ தாட் இஸ் அ வெரி குட் ஒன். நான் ட்ராக் இருக்கு, பட் ட்ராக் என்ன டைம் இல்லைன்றதுனால ட்ராக் இல்லாம பாடுறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், நாம் தெய்வமாகலாம். இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், பழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். பாலாஜி பிரமாதமா பண்ணீங்க, நல்ல கருத்து உள்ள பாடல். இல்ல, அந்த மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்ங்கிற தன்னம்பிக்கை பாடல தான் இன்னொருத்தர இருந்தாரு. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்ததால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். அதுதான் அதுல வந்து ஒரு முக்கியமா, கவலை தீர்ந்தால் வாழலாம், ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா. ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா. சொல்லும் போது அவன் திருப்பி சொல்லுவான், கண்ணில் தெரியும் கருத்துகளும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், நீளமை என்னை அழைத்தால் வாழலாம், வாழலாம் வாழ சொன்னால் வாழ்கிறேன் வாழ்கிறேன் வாழ்விலே. நம்ம சொல்றது அந்த சினிமா பாடல் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனாலதான் நம்ம வந்து தனிப்பாடலை கொண்டாந்து கண்ணதாசனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அந்த நாணயத்துக்கு. இந்த பக்கம் எடுத்து பாக்கணும், நாணய கண்ணதாசன் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம், நயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு, அவருடைய நயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. அத நம்ம வந்து தெரியப்படுத்தணும். நீங்க அமெரிக்கால இருக்கிறவங்க இவ்வளவு ஈடுபாட்டோட இருக்கும்போது நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இருக்கிறதுல டாக்டர் நாங்க அங்க மிஸ் பண்றதுனால ரொம்ப அதோட சேர்ந்து சேர முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மனப்பாடமா இவ்வளவு பாடல்களை சொல்றது. அது முதல்ல சொல்லி கொடுங்க. அது என்ன புஷ்பா ஏதோ கேக்குறீங்க? இல்ல எங்க டாக்டர் புஷ்பா ஏதோ கேக்குறாங்க மேடம். புஷ்பா ஒரே ஓகே கேக்குதா? நான் கேக்குது கேக்கு சொல்லுங்க. கேக்குது. இந்த ராவண காவியம் அப்படின ஒரு புக் எழுதினார்ல அவர், ராவண காவியம். ராவண நீ எங்கமா பேசுறீங்க? எனக்கு தெரியாது, தான் கேட்டதுல. அவர் வந்து ஃபுல்லா இப்ப சீதைய வந்து ஜெனரலா நீங்க ராமாயணம் சீதைய வந்து ரொம்ப அப்படியே உயர்த்தி எழுதியிருப்பாங்க இல்லையா, இதுல வந்து ராவண காவியம்னுட்டு அதர் சைடு வியூ, எப்படி ராவணன் அண்ட் அந்த சைடு சூர்பனகா அவங்க சைட்ல இருந்து அவரோட வியூவை ஒரு புக்கா போட்டாரு போல இருக்கு. அது வந்து தெரியல எனக்கு, எனக்கும் தெரியலையே. ராவண காவியம்னு கண்ணதாசன் எழுதினதாவே தெரியல எனக்கு. இருந்தாலும் இல்ல இல்ல, ராவண காவியம் நான் வேணா உங்களுக்கு இல்ல, நீங்க தெரியுமா ராவண காவியம்னு எழுதல. நான் சொல்றேன் இதுல கண்ணதாசன் இந்த கம்பன்ல இருக்கிறத நான் சொல்றேன். அண்ணாதுரை வந்து இது கண்ணதாசனே எழுதியிருக்காரு, அதனால நான் சொல்றதுல வந்து பொய் இருக்க வாய்ப்பு இல்ல. கம்ப ரசம்னு அண்ணாதுரை ஒரு புக் எழுதினாரு, சும்மா கம்பனை கிண்டல் பண்ணி ரொம்ப காமத்தோட எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
கண்ணதாசனா அந்த டைம்ல அவர் காட்சியில இருந்ததுனால நீ வந்து கம்பனை படிச்சுட்டு நீ இது மாதிரி ஒரு கமெண்ட் அடிச்சு ஒரு புக்கு எழுதுன்னு சொல்றாரு. அத வந்து கண்ணதாசன் எழுதுறாரு, கம்பனை கேலி செய்வதற்காக நான் கம்பராமாயணம் படிக்க தொடங்கினேன், படித்து முடித்த பின்பு கம்பன் என்னை கேலி செய்தான் அப்படின்னு எழுதினார். அதுக்கு அப்புறமா அத பாருங்க இன்னொன்னு நான் அதுல அப்படியே சொல்றேன். கம்பன் வந்து அதனாலதான் வந்து நான் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் சொல்லும் போதே யாரு மூத்த பையன்னா கம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கம்பரை பத்தி கண்ணதாசன் ஒரு தனிப்பாடல் எழுதினார், 10,000 கவிதைகளை சத்தாக அள்ளி வைத்த வித்தான கம்பனுக்கு முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை தருமன சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியரும் 4, 5, 6, 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளையிலே ஏறி. தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொல்லியதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பார் என சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கம்பனனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென எண்ணுகிறேன் நானே, அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ அப்படின்னு முடிச்சாரு அவர். கம்பனம் மட்டும்தான் ரொம்பவே கம்பனை வந்து இல்ல அவரை வந்து அது நீங்க கம்பராமாயணமே உண்மையில அது 10,000 பாட்டுல மொத்தம் 12,000 பாட்டு 2,000 பாட்டு இருக்கு. நீங்க கம்பராமாயணம் படிங்க, கம்பன் மாதிரின்னு ஒரு கவிஞன் பிறக்கவே முடியாது, வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. லக்ஷ்மணன் கோவிக்கும் போது, அதாவது கைகேயி ராமனை வந்து காட்டுக்கு போன்னு சொல்லும் போது லக்ஷ்மணன் கோவிக்கும் போது ராமன் சொல்வாராம், நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அப்படின்னு. அதையே வந்து இவர் கலோக்கியல் தமிழ்ல போட்டுதான் இந்த பாட்டு ஆக்சுவலா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேற விதமா. கம்பனை வந்து இல்ல, கம்பனை அவரு நிறைய இடத்துல எடுத்திருக்கிறாரு. நானே வந்து கம்பன் அதுல வந்து அந்த இது குடுக்கிறாருல, வந்தனை கரம் பற்றிய வைகள் வாய், சீதை வந்து ஒரு கனைய இதை கொடுப்பா மோதிரத்தை கொடுத்து ராமன் காட்டுன்னு, வந்தனை கரம் பற்றிய வைகள் வாய் இந்தையும் பிறவிக்கு இரு மாதிரி தொடேன் சிந்தையாலும் தொடேன் என்று திருக்கரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் அப்படின்னு அவ சொல்றான். ஏன்னா அது மட்டும்தான் ராமரும் சீதை கிட்ட தனியா பேசினது, இந்த இப்பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். இத கண்ணதாசன் வந்து வசந்த மாளிகையில் எழுதினாரு, உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் எழுதினாரு. நான் தான் சொன்னேன் இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட். அவரும் சொல்றாரு திருச்செவி சாற்றுவாய், உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இன்னொரு கவிதர் எழுதினார், இன்னொரு கவிஞர், உன் அன்பை தெரிந்த விண்ணே உன்னுள்ளம் புரிந்த விண்ணே மனதாலும் நினைப்பேனோ மற்றொரு மங்கையினை. அதேதான், ஆனா இது உங்க தெரியாது உங்களுக்கு, ஏன்னா இதை எழுதுனது டாக்டர் மீனாட்சி சுந்தரம். எழுதுனது டாக்டர் மீனாட்சி சுந்தரம், அதேதான் கமெண்ட். உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இவருங்க உன் அன்பை தெரிந்த பின்னே உன்னுள்ளம் புரிந்த பின்னே மனதாலும் நினைப்பேனோ மற்றொரு மங்கையினே, இது கேள்வியா போட்டது. ஆனா மீனாட்சி சுந்தரம் தான் யாருக்கும் தெரியாது. டாக்டர் இப்ப புஷ்பா கேட்டாங்கல்ல அந்த பாடல், அந்த நதி நதி செய்த பாலாஜி நீர் இன்று காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உண்மையின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் தாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறியாதம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் நன்றி வேறியாதம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையுமான மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. வரிகளை கொஞ்சம் மறந்துருச்சு, வரிகள் வேணா நான் சொல்றேன். ஆண்டவன் அரிய நெஞ்சில்
ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அடுவதில்லையே தவறியும் வான மண்ணில் விழுவதில்லையே எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறையும் மான மண்ணில் விழுவதில்லையே எனக்கு ரெண்டு வரி கம்பன் பத்தின பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு வரி பாடணும் கம்பன் இளம் கண்ணியரை ஒரு மலரின்றாலே கற்பனை செய்தாலே கம்பன் இளம் தண்ணியரை ஒரு மலரின்றாலே கற்பனை செய்தாலே கம்பன் இன்னும் ஒரே ஒரு சரணம் மட்டும் ரொம்ப அருமையா இருக்கு பாடம் பாட தெரிஞ்சவங்க பிரச்சனையா அம்பு விழி என்று ஏன் சொன்னால் அது பாய்வதினால் தானோ அம்பு விழி என்று ஏன் சொன்னால் அது பாய்வதினால் தானோ அவள் அருஞ்சுவை பாலன ஏன் சொன்னால் அது கொதிப்பதினால் தானோ கம்பன் வஞ்சப்பு கோஷி மாதிரி இருக்கு பாபு ஏதோ சொல்ல வரீங்களா பாபு மியூட்ல இருக்காங்க ரிலீஸ் பண்ணனும் இல்ல நானே சொல்லிடுறேன் நீங்க கம்பன் வந்து இப்ப பாபு பேசுறீங்களா பேசுறீங்க இல்ல இல்ல இப்ப நான் மயக்கும் மருத்துவன் தான் மயங்கி போனேன் இவர் பாடலில்னு சொல்ல வந்தேன் ஆமா ஆனா இவரு கம்பன் சொன்னதுக்காக சொல்றேன் கம்பன் கண்ணதாசன் எழுதுனது கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலையும் செயல்லவா அம்பிகாபதி அனைத்த அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீயே கதி அவ்வளவுதான் அதுல என்னன்னா கன்னித்தமிழ் தந்தசொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்குமுந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா வண்ண கண் அல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா இதுவும் அவர் கம்பன் இருந்து காப்பி அடிச்சதுதான் கம்பன் இருந்து வெய்யோ நூலி தஞ்சோதியின் இல்ல அதான் வெய்யோ நூலி தஞ்சோதியின் விரிஜோதியின் மறைய மெய்யோ எனும் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ ஐயோ இவன் அழகனும் அழியா அழகுடையான் எப்படி போடுறாரு பாரு ஐயோ ஐயோவே அது கம்பனுக்கு உள்ளது பட் அதுல இருந்து எடுத்தாரு நான் பேசுங்க இவங்க யாராவது நேயர்கள் இருந்தா இது நேயருடைய குவஸ்டின் தான் இது
ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கண்ணதாசன் வந்து பெண்களை பத்தி தான் நிறைய பாட்டெல்லாம் வர்ணிச்சு எழுதியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, ஆண்களை பத்தி எழுதலையான்னு கேட்டிருக்காங்க. அது இல்ல இல்ல, இப்ப ஆண்களை பத்தி எழுதுனதுக்குதான் நானே சொன்னேன், சீதை நடையழகும், ஸ்ரீராமன் தோழழகும், போதை தருமனை சொல்லி போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி, ராமனை சொல்லியிருக்காருல்ல, ராமனை சொல்லியிருக்கிறாரு, ராமனை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த உருகி ஓடும் மொழியை போல உழுகை வீசலாம், மனம் கோயிலாகலாம், தலை இப்ப தலைவனுக்கு இருக்குல்ல, வாரி வாரி வழங்கும் போது தன்னை வாழையாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், அது இருக்கு. ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம்னு சொன்னதும் அவரு தான். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, எத்தனையோ இருக்கு. அது வந்து பெண்களை வர்ணிச்சதுங்கிறது வந்து தனிப்பாடல்கள்ல வந்தது, சினிமால இருக்கிறதுனால எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ணன் என்னடா தம்பி என்னடாவே ஆண்களை பத்தி எழுதினது தானே. இல்ல அங்கத்திலே ஒரு குறை இருந்தால் வந்து ஹேண்டிகேப்ட பத்தி எழுதினதானே, அது மாற்றுத்திறனாளிக்காக எழுதினது. ஏன்னா அதுலயும் கூட ஒரு நல்லா இருக்கும், ஒரு அங்கம் இல்லைன்னு குறையாம சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். நானே அந்த இதுல கேட்டிருந்தேன், நம்ம அந்த மனைவியை பாடுறதுல வந்து அந்த வியட்நாம் வீடுல ஒரு பாட்டு இருக்கும்ல, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் போட்டுதடி, அதெல்லாம் வந்துங்க முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி, ஆலம் விடுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். இதெல்லாம் வந்து நீங்களே பண்ண முடியாது, நம்ம செந்தில் ரெண்டு பேருக்கும் நீங்க பயம் காட்டாதீங்க எனக்கு, ஏன்னா எல்லாரும் எங்க டாக்டர் உங்க பக்கத்து வீட்டுல யாராவது புலவர் செத்து போயிருப்பாரு ஆவி உள்ள வந்திருக்கோங்கிறாங்க, எனக்கு இப்படி சொல்றது சொல்ல இல்ல, நீங்க சொல்றது பயமா இருக்கு எனக்கு, நான் பாருங்க கேஷுவலா போயிட்டு இருக்கேன் எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிரும் தெரியல. ஒரு கொஸ்டின் போயிட்டு இருந்துச்சு, ஒருத்தங்க பதில் போட்டிருந்தாங்க உங்களை பத்தி, ஏதோ டாக்டர் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு குடும்ப டாக்டரா உங்களை வச்சுக்கலாம் போல இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. கல்யாண் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா பாடியே அவர் நோயை தீர்த்துருவாரு போல இருக்கு, பாட்டும் இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்சல் எல்லாம் அமுச்சு விட சொல்லலாம்னு நினைச்சோம்னாங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா டேப்லெட்டையும் சரி பண்ணிட்டீங்க போல இருக்கு காலையில. இன்னொரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, கீதா கேட்டிருக்காங்க, கீதா சந்திரா, ஆணின் உருவத்தை உருவை கிண்டல் பண்ணி எதுவும் பாட்டு உண்டான்னு கேட்டிருக்காங்க. மோகன் பேசுறீங்களா, மோகன் கேட்டீங்களே, இல்ல இல்ல இல்ல, அதே அதான் கீதா சுந்தரா கேட்ட அதே கேள்விதான் அவர் கேட்டார், அதுக்காக தான். ஓகே ஓகே, புஷ்பா செந்தில் நீங்க தான் ரொம்ப நேரமா ஏதோ கேட்கணும் கேட்கணும் சொல்லிட்டு இருந்தது ஆளு, அவர் எங்க போ காணும் தெரியல. பாலாஜி இந்த இப்ப நீங்க பேசினதெல்லாம் என்னென்ன புக்ஸ், அதாவது இது நீங்க கேக்குற, இப்ப கண்ணதாசன் வந்துங்க தனிப்பாடல் தொகுதி வந்து ஏழு தொகுதி எழுதி இருக்கிறாரு, ஏழு தொகுதி புக் இருக்கு, திரைப்பட பாடல்கள் வந்து அஞ்சு தொகுதி இருக்கு,
இது போக மாங்கனி, மாங்கனி ஒரு குறுங்காவியம் இருக்கு, ஆட்டனத்தி ஆதிமந்தி இருக்குது, சேரமான் காதலி, இது இது எல்லாமே வந்து கவிதை வடிவுல இருக்கிறது. உரைநடை தனி. ஏன்னா இப்ப நீங்க நான் சில இது வந்து உங்களுக்கு அந்த நீங்க மத்ததுல படிச்சாலும் நல்லது இருக்கும். இப்ப ஆட்டனத்தி ஆதிமந்தியில வந்து எழுதியிருப்பாரு, கார்ச்சாதி மலர்ச்சாதி, கால் வந்து மலர் மாதிரியா, இப்ப நம்ம ஜாதி இருக்க கூடாதுன்னு சொல்றோம்ல, அவர் அதுல எழுதிக்க பாருங்க, கார்ச்சாதி மலர்ச்சாதி கண்ணின் ஜாதி கருங்குவலை பூச்சாதி கண்ணச்சாதி பார்ச்சாதி கை குவலை படைப்பின் ஜாதி பனிச்சாதி வாயூரும் நீரின் ஜாதி எச்சிலுக்கு பனிச்சாதி வாயூரும் நீரின் சாதி மேற்சாதி கீழ்ச்சாதி மேற்சாதி கீழ்ச்சாதி எதிலும் சேரா வேர்ச்சாதி இவள் சாதிங்கிறாரு. இது அதுல ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். தைப்பாவை ஒன்னு எழுதியிருக்கிறாரு, தைப்பாவையில மான்மான்னு போட்டிருப்பாரு, இந்த தேன் தேன் மாதிரி மான்மான், பெம்மான் மகனேனும், ஒரு ஊடலை பத்தி, பெம்மான் மகனேனும் பெருமான் மகனேனும் அம்மான் மகனேனும் அசையாது இவள் நெஞ்சம், பெண்மான் இது சொல்வாள் பிணைமான் அதை வெல்வான், கண்மான் கனை வீசும் கைமானன வீழும், பொன்மான் அவள் வீரம் பொய்மானன ஓடும் எழுதியிருப்பார். இது இதே மாதிரி வண்டு மாங்கனியில வந்து ரெண்டு ரொம்ப நல்லா இருக்கும். மாங்கனியில வந்து விரிக்காத தோகை மயில், அவ அந்த கன்னிங்கிறத சொல்றான், விரிக்காத தோகை மயில் வண்டு வந்து மடக்காத வெள்ளை மலர், அதுலயும் வண்டு வந்துருது, அது வந்து அதுல இருக்கு. இன்னொன்னு எழுதியிருப்பாரு மாங்கனியில, எல்லாரும் ரொம்ப சிறப்பா சொல்றது வந்து, அந்த ஒரு அமைச்சரோட மனைவி மகள் நடனம் ஆடுவா மேடையில, நடனம் ஆடி அவ போயிருவா, அதுக்கு அப்புறம் வந்து மகள், அதான் தெளிவா சொல்லிட்டேன் மகள்னு, அவ ஆடி போனதுக்கு அப்புறம் அந்த காதலன் வந்து, காதலன் அந்த அவ எங்கெங்கெல்லாம் நின்னா அப்படின்னு அவன் இமேஜின் பண்ணி பாக்குறான், எங்கெல்லாம் நின்னா அவ கால் எங்கெல்லாம் பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்ப நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் கால் பட்ட இடத்தை? கண்ணதாசன் எழுதுறாரு பாருங்க, தென்றலது போனது கை தென்றலது போனதற்கு சுவடு ஏது, கைத்திறத்தால் தரை தடவி பார்த்தே அன்னால் கால் பட்ட இடத்தினிலே இளன் சூடு கண்டான்னு எழுதுறாரு. அந்த கால் வச்ச இடத்துல லேசா வந்து ஒரு சூடு, அது வந்து கண்ணதாசன் இருக்கான். இப்ப இந்த மாங்கனியுமே என்னைய ஒருத்தவங்க வந்து, நீங்க மாங்கனியில உங்களுக்கு பிடிச்ச பகுதி எதுன்னு என்னைய நேரலையில கேட்டாங்க டிவியில, எனக்கு மாங்கனின்னு ஒண்ணு அப்ப தெரியாது, நான் படிக்கல. அதுக்கப்புறம் நம்ம அந்த புக்கை தேடி மாங்கனி கிடைக்கல. இப்ப நான் அந்த ரோட்ல போட்டிருக்க கடையில தான் வாங்கினேன் மாங்கனி. இப்ப இத்தனை எழுதியிருக்கிறாரு, நீங்க அந்த ஏழு தனிப்பாடல் தொகுதி படிச்சீங்கனாலே லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஒவ்வொன்றும் படிக்கும் போதும் அந்த ஒரு திமிர் இருக்குல்ல, அது அது எனக்கு அதை படிக்கும் போதே ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப அந்த ஆசைப்படுறேங்கிறதுக்கு வந்து, ஆடுகின்ற முல்லை மல்லி அள்ளி வீசும் வாசனை, ஓடுகின்ற பஞ்சனைக்கின் உள்ளம் ஓடுகின்றதே, தேடுகின்ற தேனரும்பு சேயிடை ஒருத்தியை, கூடுகின்ற ஆசை இன்னும் குன்றவில்லை தோழனே, உள்ள விழுந்த வெள்ளம் ஒன்று உட்குடத்திருப்பதேன், கல்ல விழுந்து கண்மலர்ந்து கண்மயங்க வைப்பதேன், அள்ளி அள்ளி உண்ட பின்னும் ஆறு பாய்ந்து செல்வதேன், கல்வனேனும் அவ்விடத்தில் கைகள் கட்டி நிற்பதேன், கட்டிலில் கிடந்த பின்னை காவியங்களாக்கினேன், அவள் கட்டளைக்கு நங்க வண்ண கைகளில் ஒடுங்கினேன், பட்ட இன்பம் பார்த்த இன்பம் பத்து நூறு ஆயிரம், கொட்டுகின்ற ஆசை இன்னும் கோடி கோடி கோடியே, என்ன சாகசங்கள் அந்த இறைவன் செய்த சாகசம், கன்னி என்னும் ஒன்று வைத்து கண்படைத்த மோகனம், மின்னி மின்னி மேலெழுந்து மெய்சில் இருக்கும் வாகனம், தன்னினைவில் இல்லாமல் என்னை தள்ள என்ன காரணம், சித்துமேனி கண்ட போதில் தேவனை நினைக்கின்றேன், கட்டி முத்தமிட்ட போதில் கண்ணனை அழைக்கின்றேன், கொட்டுமின்ப தேன் குடிக்க கோதையை படைத்தவன், தட்டில்லாமல் மேலும் மேலும் தரும்படிக்கு ஏங்கினேன் எழுதுறாருல, அது ஒரு அது நீங்க படிச்சீங்கன்னு அன்னைக்கு ஒரு மாதிரி லைஃப் ஜாலியா இருக்கும், சும்மா ரொட்டீனா பண்ணாமா கண்ணதாசன் கவிதைகள் ஒன்னு ரெண்டுங்கிறது ஒரே புக்கா வந்ததுங்க, கண்ணதாசன் கவிதைகள் வால்யூம் ஒன்னு ரெண்டு, அதுக்கப்புறம் கண்ணதாசன் கவிதைகள் தொகுதி மூணு, கண்ணதாசன் கவிதைகள் தொகுதி நாலு, தொகுதி அஞ்சு, தொகுதி ஆறு, தொகுதி ஏழு, எட்டும் வரும் பாக்கலாம். ஏழு வந்த போதே கண்ணதாசன் உயிரோட இல்ல, ஏழு வரும்போதே சும்மா கலெக்ட் பண்ணி போட்டதுதான். திரைப்பாடல் அஞ்சாவது தொகுதி வரும்போதும் அவர் இல்ல. இன்னும் பிட்டு பிட்டா இருக்கிற கவிதைகளை தேடி எடுக்கலாம், நானே அங்கங்க தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே மூணு புக் வருதுன்னா கண்ணதாசனுக்கு எவ்வளவு புக் வரணும், செந்தில் சொல்ல அங்கங்க எழுதி போடுறாங்க. எனக்கு இப்ப அதான் இப்ப ஏழாவது புக் எழுதும் போது அவர்கள் இல்ல, நீங்க வந்து கலெக்ட் பண்ணி அப்படிலாம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னபோது எனக்கு
மியூசிக் சைடுல அப்படிங்கறதுனால எனக்கு அந்த கண்ணே கலைமானை பாட்டு பத்தி எனக்கு ஆமா கடைசி பாடு அது அங்கங்க பாடும்போது பாட்டு பாடும்போது அவ்வளவு ஃபீலிங் நல்லா இருக்கும் அவரோட இசை அதுவும் நல்லா இருக்கும் அந்த பாடல எழுதும் போது அவருக்கு மனநிலைமை எப்படி இருந்திருக்கு எப்படி அதை எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா இல்ல அதுவும் வந்து அது அது இளையராஜா சொன்னதுதான் அது இளையராஜா பேசும்போது சொன்னது அவர் அந்த பாட்டை எழுதிட்டு போகும்போது இளையராஜா வந்து குடுத்து வச்சவன் இதுதான் நான் எழுதுற கடைசி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அமெரிக்காவுக்கு உங்க ஊருக்கு தான் வந்தாரு சொல்லிட்டுதான் போயிருக்காரு அப்படின்னு இளையராஜா ஒரு மீட்டிங்ல பேசினது நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சோம் நீங்க தான் திருப்பி கொடுக்கல அவரேதான் தெளிவா சொல்றாருல அவரு அவர் என்ன சொல்றாரு இந்த இதுல வந்து நீங்க அவர் திருப்பி வரலங்கறத இல்ல இல்ல இந்த மாதிரி தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே பழக்கமாகி போன பின்பு கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்த வேண்டும் பட்டபின் தேரல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வுங்கிறார் அவரே சொல்றாரு எவன் சொல்லியும் கேட்கல அவரே அந்த வனவாசத்துல எழுதுறாரு நீங்க வந்து நான் வாழ்ந்த மாதிரி வாழாதீங்க நான் சொன்ன மாதிரி வாழுங்க அப்படின்ட்டு நான் வாழ்ந்த மாதிரி வாழாதீங்க நான் சொன்ன மாதிரி வாழுங்கிறத அத கிளியராவே ஒரு எழுதிருக்காரு இப்ப இப்ப உள்ள யாரும் அதை ஒத்துக்கிறது கிடையாது புதுக்கவே இல்ல இன்னொரு இல்லங்க தத்துவத்துல தத்துவமாவும் இருக்கும் ரொம்ப கருத்தாவும் இருக்கும் நகைச்சுவையாகவும் இருக்கும் இப்ப அவருக்கு தலைப்பு ஒரு கவியரங்கத்துல எப்படி கொடுக்குறாங்க சுதந்திர தின விழா கவியரங்கம் அது எல்லாருக்கும் வந்து காந்தி நேரு ஜவஹர்லால் இது வந்து பாரதியார் இப்படி தலைப்பு கொடுத்துட்டு கண்ணதாசனுக்கு மட்டும் பெயர் மறந்த தியாகிகள்னு கொடுக்குறாங்க ஒரு தலைப்பு அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் எத்தனை பேர் சொல்லாம செத்து போயிருப்பான்ல கூட்டம் கூட்டமா அவர் வந்து அத அவர் எப்படி எழுதுறாரு இன்றிங்கே வானுயர எழுந்து நிற்கும் மாளிகைக்கு தன் எலும்பை தந்தவர்கள் சதை ரத்தம் கொடுத்தவர்கள் சதை பெயர் தெரியா பிணங்கள் என அடியில் உறங்குகின்றார் மாளிகைக்கு மையிடுவோம் மரகத கதவிடுவோம் கண்ணாடி பதித்திருப்போம் கலைவிளக்கும் ஏற்றி வைப்போம் முன்னாலே முகப்பெடுத்து முத்துப்போல் பந்தலிட்டு கண்ணாலே பார்த்தாலே கவி பிறக்குமாறு செய்வோம் அத்தனையும் மாளிகைக்கே அலங்காரம் மாளிகைக்கே தூங்குகிற பூமி இது தாங்கியதே நம்ம என்று தங்க பாவாடை கட்டி தளதளக்க பார்ப்போமா மந்தானே மண் என்று மாறி மிதித்திருப்போம் அப்படித்தான் அரசியலில் நின்றவரும் பெயர்தறி பிணங்கள் என அடியில் உறங்குகின்றார் அது அவர் வந்து எனக்கு என்ன ரொம்ப அவர் இதுல ரொம்ப ஒருத்தவர் சொன்னார்னா தாலி கட்டி பெண்டாட்டி தான் வந்து சேர்ந்தவுடன் தாயாரை மறப்பவர் தான் தாயகத்தில் வாழுகின்றார் வல்லடிமை நீக்க வருந்தி கட்ட சென்றோரை கல்லளவாய் கூட கருதாத சமுதாயமே வெள்ளி விழா கொண்டாடு விருதுகளை வழங்கிவிடு என்னும் எண்ணுரிமை எழுத்துரிமை ஏந்தும் குடியுரிமை அத்தனையும் உருவாக்க அரசியலில் உடல் துண்டானோர் எத்தனை பேர் ஊரெங்கும் தேடுங்கள் உழைத்த கதை கேளுங்கள் அதுல என்ன முக்கியமா சொல்றாரு அப்படின்னா படிக்கத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றோம் பாபாஜி வரலாறோ பகத்சிங் வரலாறோ அகமத் ஷா வரலாறோ அறியோமே நண்பர்களே இன்னும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத் ராணியைத்தான் மன்னாண்ட கிளைவு முதல் மவுண்ட் பேட்டன் பிரபு வரை அதாவது அதாவது எப்படி எழுதுற இன்னும் நானே படிச்சதுன்னு நினைச்சு பார்த்தேன் அதாவது வந்து இன்னும் நாம் படிப்பதெல்லாம் எலிசபெத் ராணியைத்தான் மன்னாண்ட கிளைவு முதல் மவுண்ட் பேட்டன் பிரபு வரை அத அவர் என்ன சொல்றாரு இந்த எல்லா இடத்துலயும் சுற்றி தெரிந்து பிள்ளையிலே பாடமாய் வைப்பதற்கு பள்ளியிலே பிள்ளைகளுக்கு பாடமாய் வைப்பதற்கு நல்லறிவு பெற்றவர்கள் நாட்டினிலே எவரும் இல்லை ஊரெங்கும் தேடுங்கள் உழைத்த கதை கேளுங்கள் நானவரை பற்றி நாலுவரி எழுதுகின்றேன் வானவரை இங்கு வந்து வாழ்த்துரைக்க சொல்கின்றேன் போனவரை பற்றி புகழ்பாடி வைப்பதிலே தீமை இல்லை ஏனென்றால் மீண்டும் அவர் இங்கு வந்து தம்மை தாம் மாற்றி தம் வழியை தாம் மாற்றி என்னையுமே மாற்றி எழுத வைக்க மாட்டாரே வெள்ளி விழா வாழ்க பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க வெள்ளி விழா சுதந்திர தின வெள்ளி விழா வாழ்க பொன் விழா நீங்கள் காணும் வரை பூமியில் நான் வாழ்ந்திருப்பேன் இதெல்லாம் வந்து ஒரு பெயர் மறந்த தியாகிகள் அதுல இவ்வளவு சொல்றது அத நகைச்சுவையா வந்து சொல்றது எல்லாமே வந்து பிரமாவம் 40 வருடம் ஆயிடுது கிட்டத்தட்ட 40 வருடம் ஆயிடுச்சு அவர் நம்ம விட்டு சென்று பட் இருந்தாலும் அவர் வந்து தினமும் நம்ம கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து நம்ம அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப அதிகமா இருக்கிற ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு உண்மைதான் அதே அதே அதையும் ஒரு பாடலா அவர் எழுதியிருக்கிறாருல்ல அவருடைய இறப்பை பத்தியும் பாருங்க பெண் ஆமா அதான் இருந்து பாடிய இறங்கறப்பா சொன்னேன் பெண் இருந்து பாடிய இறங்கறப்பா இப்ப ஒரு கேள்வி ஏதோ ஜோதி ரவிக்குமார்னு வந்திருக்கு பாருங்க பெண் முன்றேற்றத்தை பற்றி அவர் எழுதியிருக்காரா
அவர் நிறையவே எழுதியிருக்கிறாரு. அவர் அதுல இன்னொன்னு, இந்த பெண் முன்னிடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, மஞ்சள் போனால் திலகம் கலைந்தால் வாழ்வை இழந்தால் என்பார். அப்பதானே சொல்றான், மஞ்சள் போனால் திலகம் கலைந்தால் வாழ்வை இழந்தால் என்பார், பள்ளி அறையில் இரண்டும் கலைந்தால் பாவை வாழ்ந்தால் என்பார். இடம் இருக்குல்ல, இடம் குரல் இருக்குல்ல, இதான் அத வந்து இவரு இதுல வந்து எல்லாத்துலயுமே அவர் வந்து பெண் உரிமை கொடுக்கணும்னே அவர் வந்து பாடுறாரு. கைம்பெண் மறுமணத்தை அவர் தான் வந்து இதா சொல்றாரு, அவங்கிற ஆதரித்தது வந்து கண்ணதாசன் தான். கைம்பெண் மறுமணம் பண்ணணும், அதை அப்படி வைக்க கூடாது, ஏன்னா உங்களை அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா, எப்படி வந்து ஒதுக்கி வைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல வந்து என்னன்னா, பூனை போறத கூட சகுனம்னு சொல்றீங்க, அதே இதை வந்து மனிதர்களுக்கும் நீங்க வந்து சகுனம்னு சொல்றீங்களேன்னு கேக்குறது கண்ணதாசன் தான். நிறைய உரிமை, பெண் உரிமை அவர் பாடி இருக்கிறாரு. மோகன், மோகனுடைய ஆடியோ ஓகே. ஒண்ணு எனக்கு ஒண்ணும், ஐம் ஸ்பெல் பவுண்ட், நானே நிறைய பேசுவேன். என்னது முதல் முறையாக மோகனையே வாயடைக்க வச்சது டாக்டர் மட்டும் தான். அர்த்தமுள்ள இந்து மதத்துல இருந்து ஏதோ க்வெஸ்சன் கேட்கணும் சொல்லிட்டு இருந்தீங்களா? இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து படிச்சுட்டு இருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு பகவத்கீதை புக் எப்படி வச்சிருக்காங்களோ, ஏதோ ஸ்லோக புக் எதாவது வச்சிருக்காங்க, அது மாதிரி கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லணும்னு தான் சொல்ல நினைச்சிருந்தேன். அதை பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை அர்த்தமுள்ள இந்து மதத்தை சின்னதான் இப்ப இல்ல, அவர் அதுல டோட்டலா எழுதினாரு. பகவத்கீதையை பத்தி ஒரு தனியாவே எழுதியிருப்பாரு, அர்த்தமுள்ள இந்து மதத்துல ஒரு பாகத்துல. இப்ப 10 பாகமுமே சேர்ந்து ஒரு பெரிய புக்காவே வருது. ஆனா நீங்க அது இருக்க வேண்டிய பகவத்கீதை அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்றேன். இப்ப பகவத்கீதையை படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து நேரம் இருக்காது, ஆனா அந்த கண்ணதாசன் வந்து கர்ணன்கிற ஒரு சினிமா பாட்டுல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானுடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்து இருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள், மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கல்லன் சொல்பவன் கண்ணன், புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான், என்னை நீ அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்று அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு பகவத்கீதையோட சாரத்தை கண்ணதாசன் கரெக்டா பாட்டு சினிமா பாட்டுலேயே அவர் கொடுத்துர்றாரு. இப்ப நம்ம செந்தில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுவார். என்ன ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா செந்தில்? அவ்வளவு உரி உரி பாடுவாரு செந்தில் இந்த பாட்டை. செந்தில் இந்த பாடுறங்க, ஒரு ட்ராக் மட்டும் எடுத்துக்கிறேன். அன்பிளக் எனக்கு அந்த வரிகள் வேண்டும், அதுக்காக தான் வேற ஒண்ணு. சரி சரி சரி. எனக்கு என்ன அன்பிளக்ல பாடுறப்ப ரொம்ப உணர்ச்சி வந்து உன்னுடைய இது வந்து மக்களோட கனெக்ட் ஆகுதோன்னு ஒரு இது தெரியல. இசையமைப்பாளர்கள் அப்புறம் என் மேல கோவப்பட போறாங்க ரொம்ப இதுக்கு. பாருங்க கண்ணதாசன் வந்து அந்த இதை எழுதுறாரு, தமிழ் எப்படி இருக்கான், பேசுகின்ற குரலாகி பின்னர் எழுத்தாகி, கன்னிப்பெண் அமர்ந்தது போல் காவாகி, அடக்க உருக்கமா உட்கார்ந்துருக்கு, கன்னிப்பெண் அமர்ந்தது போல் காவாகி, காலையிலே உடல் பயிலும் இளைஞன் போல் ஞாவாகி, சமர்களத்து இளைஞன் போல் சாவாகி, கத்திய நீட்டல நீட்டுற மாதிரி சாவாகி, இப்பதான் ரொம்ப முக்கியம், சேய் துயில சேய் துயில தாய் விரித்த மடி போல் டாவாகின்னு எழுதுறாரு. அந்த கால ஓட்டு குழுப்பாங்களா, இத வந்து எப்படி எழுதியிருக்க முடியுங்க, சேய் துயில தாய் விரித்த மடி போல் டாவாகி, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாய் ஆன மொழி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சேய் துயில தாய் விரித்த மடி போல் டாவாகிங்கிறது எனக்கு கண்ணதாசன் கவிதையில ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ட்ராக் வந்துருச்சு அவங்களுக்கு. இன்னொன்னு எழுதியிருப்பாரு, ஆயர்கை இல்ல அந்த செட்டி நாட்டத்துக்காக எழுதியிருப்பாரு, ஆயர்கை புல்லாங்குழலில் அமைந்தெழுந்து தாயர்தம் வளையலிலும் சலங்கையிலும் குறிபுகுந்து
கோவில் மணி ஓசையிலே குளித்து வந்து புஞ்சிட்டு போல்வான் புறத்தே பறந்து வந்து அப்பனுக்கு கணக்காகி ஆட்சியர்க்கு பாட்டாகி உப்பரிய தாயார்க்கு ஒப்பாரி கலையாகி தப்பி பிறந்து வந்த தங்கமென தாயுரைத்த இப்பாவி கவிமகனை ஈன்றெடுத்த செந்தமிழேங்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு நாள் அது ஒரு நிகழ்ச்சியாவே வைக்கணும். ஏன்னா அந்த செட்டிநாடு ஒப்பாரின்னு ஒரு தனி டாபிக்கே ஒரு நாள் பேசணும். அது மாதிரி ஒரு ஓவர் தான் இருக்கும். அவர் வந்து நிறைய வந்து நீங்க வந்து அவருடைய அவர் படம் எடுத்திருக்கிறார் இல்லையா, அதுல இருந்து அந்த பாட்டை நீங்க சொல்லுங்க. அவருடைய ஃபேமஸ் பாட்டு பரமசிவன் அத பத்தி. ஆமா, அது வந்து இப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த இப்ப கொரோனாலயும் அது கரெக்டான இடம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேங்கிறது கொரோனா இருந்தது இல்ல, அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப யாரா இருந்தாலும் அவர் பரமசிவன் கழுத்து பாம்புபாங்க. எங்க இதுல கவர்மெண்ட்ல யாராவது ஒரு கீழே இருக்கிறவனை திட்டினம்னா திட்டிடாத அவர் பரமசிவன் கழுத்து பாம்பு அப்படிம்பாங்க. அது வந்து எனக்கு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இந்த வந்துட்டாரு இல்ல, நாங்க இடைவேளை தான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்தரடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்தரடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்படி ஏற்றாயடா நானும் உன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணுக்கு மணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்தரடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. அருமை, அருமையான பாட்டு. இதை பாடும்போதே மனசெல்லாம் ஒரு மாதிரி வலியோட இருக்கு. அதுதான் உண்மை. நல்ல பாடு, நீங்க ரொம்ப நல்லா உணர்ச்சி பூர்வம். அது நிறைய பேர் அவங்களுக்கு அங்கே போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க, நான் அதை தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப இதுவா இருக்குன்னு தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ரீ கல்யாண், கல்யாண்,
கீதா அப்படி வரிசையா வந்துட்டே இருந்தது. பாபு தேவி உங்களுக்கு ஏதாவது அண்ணன் டாக்டர் கிட்ட கேட்க வேண்டியது இருக்கீங்க, அந்த ஞாபகம் எப்படி இது பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் சொல்லவே இல்லை. இன்னொன்னு வந்து இன்னொன்று வந்து கேட்கணும், ஏன்னா இப்போ அவங்க எனக்கு தெரியும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுல, ஏன்னா டீனால ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிறதுல தான் மெயின் ஃபோக்கஸ், அதுவும் ஹாஸ்பிட்டலில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ எப்படி ஞாபகம் இதுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க, அது என்ன உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன சொல்லிக்கிறீங்க? டாக்டர் ஒரே நிமிஷம், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, பாபு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் இப்போ கேள்விப்பட்டது என்னென்னா, புதுக்கோட்டையுடைய அரசு மருத்துவக் கல்லூரி அண்ட் மருத்துவமனை வந்து 7-star ஹோட்டல் மாதிரி இருக்கான், அப்படி பிரமாதமாக அப்படி ஒரு நீட்டாக இருக்கான். எங்கள் அண்ணன் சொன்னாங்க, நீ அமெரிக்காவில் எந்த டெஸ்ட்டும் பண்ணாத, தயவு செஞ்சு இங்கே வா, புதுக்கோட்டையில் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் தான். அண்ணன் அவ்வளோ பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன், அது பெரிய வாழ்த்துக்கள் அண்ணே, ரொம்ப நன்றி. அது இவ்வளவு பிரமாதமா ஒரு பண்ணி போறீங்கன்னு நான் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி உள்ள போறது கூட தே ஹேவ் எ கார்ட், கால்ஃப் கார்ட் மாதிரி வச்சிருக்காங்க. சரி சரி சரி, ஓகே. எல்லாமே பேட்டரி கார் வச்சிருக்கோம், ஏன்னா எல்டர்லி பிரெக்னென்ட் விமன் அவங்களெல்லாம் வந்து நாங்க சும்மா பஸ் ஸ்டாப்ல இருந்து ஓபிக்கு கூட்டு போறதே பேட்டரி கார்ல தான் கூட்டு போறோம். அங்கே நாங்க ஒரு வாட்டர் ப்ரொவைட் பண்றோம், ஒரு 2000 liters வாட்டர் வச்சிருக்கோம் நாங்க. இல்ல அது ஒரு தனி இது, ஏன்னா நம்ம மக்களோட இருக்கிறதுனால அவங்க கேக்குறதுக்கு முன்னாலேயே நம்ம பண்றத பண்ணிடுறோம். இது வந்து இப்ப ஞாபக சக்தின்ற எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எந்த வேலைய நீங்க இன்வால்மெண்டோட செய்றீங்களோ அதை நீங்க மறக்க மாட்டீங்க. இப்ப என் பேரு மீனா சுந்தரம்ங்கிறத நீங்க மறக்காத மாதிரிதான். இல்ல அத படிக்கும் போது அதுல ஒரு ஃப்ளோ இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்ப அவரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்க, அதை அந்த சாஃப்டா பாடும் போது நான் நினைச்சேன், அதுல எடுத்தவொடனே சூரியனுக்கு வந்து யாரும் இது வரைக்கும் நமஸ்காரம் இப்படி எழுதுனதே இல்ல. ஆயிரம் கரங்கள் ஈட்டி அப்படின்னு அதை ஆரம்பிச்சா, அணைக்கின்ற தாயை போற்றி அருள் பொங்கும் உயிர்களுக்கெல்லாம் அருட்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கிடும், ஆமா தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, அந்த மாதிரி போனீங்க, ஞாயிறு நலமே வாழ்க நாளெல்லாம் போற்றி போற்றின்னு அவர் பாடுறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படின்னா நீங்க அதை ரசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அத போய் யாராலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. இப்பவுமே நான் எவ்வளவோ படிக்கிறேன், எனக்கு அனஸ்தீசியா மறக்கல, இந்த தமிழ் பாட்டு மறக்கல, அவ்வளவுதான். வேற அது ஏதோ ஒரு ஃப்ளூக்குன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்க மறக்க விடாம என்னைய பேச சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், நீங்க அப்படி அனஸ்தீசியா பிரச்சனை இருந்தாக்கா ரெண்டு பாட்டு பாடிட்டீங்கன்னா கண்ணதாசனை பத்தி சொன்னாக்கா அவனே மயக்கம் போட்டு விழுந்துட்டு போறான். அது எல்லாரும் வெளியில வந்தவனதான் கேட்பாங்க, நானே கண்ணதாசன்ல எத்தனை மயக்கம்னு வருதுன்னு எல்லாம் பார்த்தேன். மயக்கமா கலக்கமா மனது நினைப்பமா, மயக்கம் எனது தாயகம், அது மாதிரி கொடுத்துதான் சொல்லத்தா எங்கினேன்னு, அந்த மாதிரி அது நிறைய இருக்கு. எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஆங்கிள்லயும் நம்ம வந்து பாக்க முடியும். பாலாஜி ஏதோ ஒரு பரமசிவன் கழுத்து ரெண்டு லைன் பாடுறேன். இந்த பரமசிவன் பாட சொன்னதுக்கு அப்புறமா அந்த கரோனாக்காக அது பாடணும்னு தோணுச்சு, அதுக்காக ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் சிங்கிங். பாடுங்க பாடுங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலையை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
நன்றி நன்றி பாலாஜி, ரொம்ப நன்றாக இருக்கு. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்த நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் இல் வாழ்வில் நிம்மதியே, இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. டாக்டர் இது இது ரொம்ப பிரமாதம் பண்ணீங்க டாக்டர் பாலாஜி, ரொம்ப நன்றி. அச்சா டாக்டர், டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, என்ன வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இது நிஜமாவே இந்த கொரோனா வந்ததுக்கு இந்த பாம்பு ஒரு காரணமா? பாம்பா வந்து ஏதோ இது சாப்பிட்டுச்சு இது இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அதெல்லாம் வந்து இப்ப இது மெசேஜ் அதெல்லாம் இல்ல முன்னால கொண்டு வர முடியாதுங்க, ஏன்னா மூணு ட்ரையல் இருக்குல்ல, எது வந்தாலும் மூணு ட்ரையல் இருக்கு. சோ டாக்டரா சொல்ல நீங்க அதெல்லாம் வேஸ்ட், இது இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், ஹேர்ட் இம்யூனிட்டின்னு டோட்டலா வந்துடும் கம்யூனிட்டியில. அப்ப நமக்கு வந்து இந்த இருமல் சளி வருது பாருங்க, சளி வருது நம்ம பாட்டுக்கு போயிடுறோம்ல மாத்திரை எடுக்காம, அது மாதிரி ஒரு டைம் வந்து இந்த கொரோனாக்கு ஹேர்ட் இம்யூனிட்டி வரும். நீங்க அது வரைக்கும் கை கழுவுறதுக்கு பதில் குளிச்சிங்கன்னா ஆளும் சவப்பாயிரலாம், மேக்கப் போட வேண்டாம், அது வந்து கையை கழுவி கழுவி சானிடைசர் போட்டு கழுவிக்கலாம், கை மட்டும் சவப்பா இருக்கும். கை சிவப்பா இல்ல, கையெல்லாம் போயிடுச்சுனே, நீங்க வேற உங்களுக்கு இன்னும் கஷ்டம், நீங்களாம் அந்த உடையெல்லாம் போட்டுட்டு நீங்க இருக்கிறதுலயே அது ரொம்ப கஷ்டம், நீங்க உள்ள இருப்பீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப கஷ்டம் இல்ல இல்ல, இப்ப என்னன்னா நீங்க அந்த கொரோனா ட்ரெஸ்ஸ போட்டுட்டோம்னா அது மூணு லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸா இருக்கும், ஏசி ரூம்லயே வேர்க்கும், அதை போட்டுட்டோம்னா மெயின் வந்து ரெஸ்ட் ரூமுக்கே போக முடியாது, அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிக்காம நாங்க யூஸ்வலா இருப்போம். இன்னைக்குதான் எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் போன் பண்ணி, ஏன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு டீனுக்கு வந்துருச்சுன்னு ஒரு ரூமர் இருந்தது, அப்ப அவர் சொன்னாரு சார் நீங்க அடிக்கடி போறீங்க கொஞ்சம் உடம்பு பாத்துக்கங்கன்னாரு. அப்பாடி ஒரு டாக்டரை உடம்பு பாத்துக்க சொல்ல ஒரு பாசமுள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். இல்ல அது நம்ம செலவாயிர கூடாதுங்கறக்க நாங்க என்ன பண்றோம், அந்த டியூட்டி முடியற வரைக்கும் நீங்க ட்ரெஸ் மாத்தாதீங்கிறோம், ஏன்னா அது தனியா, அதாவது எல்லாமே பினான்சியல் மேனேஜரா இருக்க வேண்டியிருக்குல்ல, ஒரு இது 410 ரூபா வருது நம்ம இங்க வாங்குறது, கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்ற ரேஞ்சில இருக்கோம் நம்ம, அவ்வளவுதான். அதை மறக்கிறதுக்குதான் இப்படி கண்ணதாசனுடைய பிறந்த நாளை ஒட்டி இப்ப வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணலாம். நீங்க கூட எங்க வீட்டுல வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருந்தப்ப வந்து கண்ணதாசன் விழால வந்து கலந்துக்கிட்டீங்க, அப்ப நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு இருந்தது. நியூ ஜெர்சில உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேன்ஸ், எல்லாரும் உங்களுடைய பேச்சு கேக்குறாங்க, கேட்டிருக்காங்க, எல்லாரும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சேர்ந்திருக்காங்க, நிறைய அதுல மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு எங்களுடைய கன்னி முயற்சின்னு தான் சொல்லணும், ஏன்னா நான் இது வரைக்கும் நேரலையில எல்லாம் நான் வந்ததே கிடையாது என் லைஃப்ல, இதுதான் முதல் முறை கண்ணதாசன் மூலமாக நான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், தப்பி தவிர எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாரு. நான் வர்ற ஐடியால இல்ல, நீங்க சொன்னதுனாலதான் நாங்க வந்தோம், ஆக்சுவலா நீங்க தான் வந்து இல்ல அது நல்லா இருக்கும் நீங்க அதை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆமா இல்லைன்னா நாங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சோம், ஏன்னா நான் ரொம்ப யோசிச்சேன், ஏன்னா எனக்கு ரொம்ப அவ்வளோ சொல்ல தெரியும், இன்டராக்டிவ்ல என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னொன்னு எனக்கு வந்து பாட்டு தெரியுதானே எனக்கே ஒரு நம்பிக்கை வரும்ல, பாலாஜியும் பயங்கர கேள்வியின் நாயகன், அந்த கேள்வியின் நாயகன் கேள்வியும் கேட்க முடியாம பிடிச்சு, நல்லா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல.
கேக்குறதுக்கு ஒண்ணு என்னது எதையாவது கேட்டு அசிங்கமாயிட போகுதுன்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கும். எனக்கு இந்த ஒரு எனக்கு ஒரு இது இருக்கு, நீங்க எப்பவும் ஏதாவது ஸ்பீக்கர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லுவீங்க அவங்க வேற ஸ்பீக்கர் சரியில்லை ஸ்பீக்கர் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருப்பான். அதை நினைச்சு நினைச்சு சிரிச்சு அதை கொஞ்சம் நன்றி இல்ல இல்ல அது நன்றி நன்றின்னு உங்க அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு நகரதார் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்னு ஒன்னு நன்றியில பேச கூப்பிட்டுருந்தாங்க. அங்க போகும்போது அப்படியே அவங்க மைக்ல ஏதோ சரியில்லை, அதை மைக்கை சரி பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இல்ல ஸ்பீக்கர் சரியில்லை ஸ்பீக்கர் சரியில்லைன்னாங்க. திருப்பி ரெண்டு தரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹலோ ஹலோன்ட்டு ஸ்பீக்கர் சரியில்லைன்னாங்க. திடீர்னு ஒருத்தர் ஸ்பீக்கர் லூஸா இருக்குனாரு. நான் கேட்டேன் என்னங்க என்னைய ஸ்பீக்கர்னு கூட்டு வந்து வச்சுட்டு ஸ்பீக்கர் சரியில்லை ஸ்பீக்கர் சரியில்லைங்கிறீங்க, அடுத்து ஸ்பீக்கர் லூஸா இருக்குங்கிறீங்க, அதாவது மைக் லூஸா இருக்குங்கிறதுக்கு ஸ்பீக்கர் லூஸா இருக்கு ஸ்பீக்கர் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம அதை பார்க்க வேண்டியதா போச்சு. அதனால நான் இப்ப ஏதாவது அப்படி சொல்ல போறாங்களாக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலா நேத்து நம்ம டெஸ்ட் பண்ணும் போது வாய்ஸ் சரியில்லைன்னு ஸ்பீக்கர் சரியில்லைன்னு சொல்லலாம். அவர் நல்லா சொன்னாரு செந்தில் குமார், டாக்டர் வாய்ஸ் நல்லா இருக்கு மத்த வாய்ஸ் தெரியலன்னு சொன்னாரு. ஆனா அவர் வாய்ஸ் தான் நல்லா இருக்கு, அவர் வாய்ஸ் தான் நல்லா இருக்கு. அவர் அதுக்குன்னு ஒரு தனி மைக் வச்சுட்டு அவர் பாடுறாரு. நான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுங்கும் போது அந்த சிவாஜி வந்து அப்படியே மூச்சு விடுறதே பயங்கரமா பண்றாரு. அது மாதிரி அது மாதிரி இல்ல மோகன் சார் பண்ண போறாருன்னு நினைச்சேன்னா அந்த பாட்டு ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை சொல்லுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பாலாஜி அண்ணனோட இதை பாடும்போது எப்படி பாடுறதுன்னு தெரியல எனக்கு. என்ன நல்ல படி பாடுங்க பாடுங்க நல்ல படுங்க. நீங்க கைய காட்டுங்க பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லைன்னு வரும். அதுதான் யோசிக்கிறேன். நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விடும் கொடியிடையா துவண்டு விடும் பின்னந்த பின்னல்லவோ சென்றே கண்டே வந்தே ஒன்று கண்டேன் ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, பெண்ணை என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, என் விழியில் நீ
விழியில் நீ இருந்தால் உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, சென்றேன் கண்டேன் வந்தேன், ஒன்று கண்டேன் பெண்ணன்று இல்லை என்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. ரொம்ப காதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. இது வந்து நீங்க இதெல்லாம் கூட பண்ணல, ரிஹர்சல் பண்ணல, பிராக்டிஸ் பண்ணல, அப்படியே பண்ணீங்க. பிரமாதமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையிலதான் பாலாஜியே வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவரு இன்னொரு மீட்டிங்ல இருந்தாரு நான் சொன்னதுக்காக, அப்புறம் உடனே அதை கேன்சல் பண்ணிட்டீங்க. Giving this opportunity, there is a very opportunity. Namala onnu friends illaina opportunity namukku irukku. Namella onna kannada devi akka udaiya initiative vandu miga periya oru periya vishayam adu. Ellarayum alachittu vandu pandra doctor romba thanks solana. I know that you are very busy and in the samayathila vandu ஜூன் 21 திருப்பி பேசினாங்க, நான் நைட் பேச போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க யூகே சர்க்கிள்லயும் இப்ப இதை பாத்துட்டு இருக்கோம். அவங்க ரிஹர்சல் பாக்குறாங்க, இந்த ஆள கூப்பிடலாமா வேண்டாமா பாட்டு கேட்பாங்க. இனிமே உலகம் எப்போதுமே ஒவ்வொரு நாட்டுல இருக்காங்களே. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரெக்டா நம்ம எல்லாம் ஹெல்ப் எனக்கு ரொம்ப உடனே கிடைச்சது எல்லார்கிட்டேந்தும், அதை செக் பண்றதுல இருந்து செந்தில் தாஸ் கூட நம்ம கூட வந்து கலந்துட்டதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் வந்து அவரை வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்க ஒரு சிங்கருங்கிறதுனால நான் வந்து டாக்டர் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவரும் வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு நிதி நிகழ்ச்சி, அதாவது நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாரு. அதாவது இந்த மாதிரி நலிந்து போன கலைஞர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போனா தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இப்ப ஒரு எதுவும் இல்லையே, கல்யாணம் காட்சி ஒண்ணுமே இல்லையே. ஸோ அதனால அதுக்காக பண்ணியிருந்தாரு. அப்பத்தான் எனக்கு அவர் அறிமுகமானார். ஸோ நான் கேட்டேன், இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்கங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒருத்தரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவரால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில், அண்ணன் பார்த்து அவருக்கு நிறைய நிகழ்ச்சி போட்டு கொடுங்க ப்ளீஸ். அவரை அவங்க அந்த டாக்டர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவரு செந்தில் தாஸ்ங்கிறவர் என்னுடைய பிரதர் இல்ல அப்படின்னு. ஷி வாஸ் ஒர்க்கிங் அண்டர் மீ இன் திருவாரூர் நாட்டினா இருக்கும்போது ஒர்க் பண்ணாங்க. அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு இது, அதனால அந்த நிகழ்ச்சி போகுதுங்கிற அவ்வளவுதான். சரி சரி சரி, இது மீண்டும் நம்ம இதே மாதிரி இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில வந்து நம்ம கண்டிப்பா சந்திப்போம் இன்னொரு முறை. அதுக்கு முன்னாடி கொரோனால இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனாலும் இல்லைனாலும் நாங்க வந்து இந்த ஒரு மாதம், இந்த நெக்ஸ்ட் ஒரு மாசம் நாங்க வந்து கண்ணதாசனத்தை கொண்டாட போறோம். அப்போ வந்து வேற ஒரு தலைப்புல வந்து நாங்க உங்களை மீண்டும் தொடர்ந்து. இப்ப இந்த நிகழ்ச்சியை நீங்க நிறைவு பண்ண போறீங்க இப்ப, அப்படித்தானே? ஏன் இல்ல, நான் ஏன் இல்ல, நீங்க அத முடிக்கிறது
கண்ணதாசன் வந்து என் பாடல் ஒன்று எழுதி முடிந்ததடின்னு அவர் பண்ணிருப்பாரு. அதுவும் அந்த மாதிரி ஒரு மதர்ப்பான கவிதை தான், எழுதி முடிந்ததடி அவர் சொல்லட்டுமே பார்த்தேன்னா, தை மாத மேகமென தவழ்ந்தாடும் பூங்கொடியே, என் கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஊறுமடி, பொங்கு தடந்தோளில் புல்லரித்து விழுந்து விட்டால் தங்கு தடையின்றி தமிழ் கவிதை ஊறுமடி, பூக்காட்டு கூந்தலை புறமுதுக்கி முத்தமிட்டால் சாக்காடு வந்தாலும் சஞ்சலமே இல்லையடி, முக்காடு நீக்கியுந்தன் முகநிலவை பார்த்த பின்பு எக்காடு வந்தாலும் ஏக்கம் எனக்கில்லையடி, பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைந்த பாவமெல்லாம் கரைந்தோடி போகும்படி, செவ்வாயில் ஒரு நிமிடம் ஜீவனுற பாய்ந்து விட்டால் தெவ்வாதி தேவருக்கும் தேராத இன்பமடி, கல்வாலை இலை போல கனிந்திருக்கும் கண்ணமெல்லாம் கொல்வாலை போல் எழுந்து கொடுக்கத்தான் துடிக்குதடி, மந்திரத்தால் கட்டுண்ட மாயன் போல் என் சந்தனத்து மார்பினிலே நீ சாய்ந்தாலே போதுமடி, வாழை தொடைகளிலே வசமுழந்த வேளையிலே ஏழை போல் தோன்றிடுவேன் என்னதான் விந்தையடி, ஆறத் தழுவியவாறு அசையாமல் நான் இருந்தால் சாரம் குடித்த மனம் சதுராட்டம் போடுதடி, பாவை உனை வேதன் படைக்காமல் போயிருந்தால் சாவைத்தான் இளமையிலே சந்திக்க வேணுமடி, காதலியே இந்த கற்பனையின் நீரூற்றே போதை புலம்புதடி பொருளுரைக்க வில்லையடி, போதை புலம்புதடி பொருளுரைக்க வில்லையடி, தொட்டிலே பேரன்மார் தூங்குகிற வேளையிலும் கட்டிலே நீ கொடுத்த கதையை நினைக்குதடி, என் அன்பே உன் ஆன்மா சாந்தியுற என் பாடல் ஒன்று எழுதி முடிந்ததடின்னு முடிச்சிருப்பார். இது வந்து பெயர் தெரியாத பெண்ணுக்குன்னு எழுதியிருப்பார். அவர் இருந்ததுல பேர் மறந்துட்டாராம், அவரு பேர் மறந்துட்டாராம், அதுல ஒரு அதாவது இல்ல நான் மட்டும் அறிந்த கதைன்னு தலைப்பு போட்டிருப்பாரு, நான் மட்டும் அறிந்த கதைன்னு போட்டு ஊர் பேர் தெரியாமல் உறங்கி விட்ட பூங்கொடியே ஊமை மனது மட்டும் உன்னை தேடி வாடுதடின்னு எழுதியிருப்பாரு, அதுக்காக சொன்னாராம். ரொம்ப நன்றாக இருந்தது, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில வந்து வந்து கலந்துட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன நீங்க கவனமாக இருந்து சொல்லுங்க, நீங்களாம் நல்லா நல்ல நீண்ட நெடுங்காலம் நல்ல நோய் நோடி இன்றி நீங்க இருக்கணும், அப்பதான் எங்களை மாதிரி மக்களுக்கு எல்லாம் நல்லது. அதனால அதுல ஒரு சின்ன செல்ஃபிஷ் நோக்கத்தோட சொல்றேன். அதனால ஆச்சி நீங்களாம் நல்லா ஹெல்த்தியா இருந்துக்கோங்க, உங்க குடும்பமே வந்து மருத்துவ குடும்பம் வேற. ஆமா, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில வந்து எனக்கு உதவியா, அதாவது என்ன நான் கேட்ட உடனே எனக்கு உதவியா வந்து கை கொடுத்த மோகன், பாலாஜி, பாபு, செந்தில், செந்தில், புஷ்பா, இவங்க எல்லாருக்கும் நன்றி. இது எங்களுடைய முதல் முயற்சி, இது எங்களுடைய முயற்சின்னு சொல்ல முடியாது, முயற்சி தான் எங்களோடது. ஆனா அது எங்களை ஆட்டுவித்தது என்னவோ கண்ணதாசன் தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா எங்க எங்கிட்ட விஷயம் கிடையாது, கண்ணதாசன் தான். இல்ல இது முதல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல் தரமான நிகழ்ச்சியாக இருந்ததுங்கிறத நான் பதிவு பண்றேன், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அத்துடன் வெளிப்படுகிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.